السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதர்களே சகோதரிகளே தாய்மார்களே இந்த அருமையான அழகான ஒன்று கூடலிலே எளிமை எனும் நற்குணம் என்கின்ற ஒரு தலைப்பில் சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே வாழ்க்கையுடைய சில முக்கியமான அம்சங்களை நாம் அதனுடைய சரியான வடிவில் புரிந்து கொள்கிற நேரத்தில் சில பொழுதுகளில் வாழ்க்கையின் கடைசி பகுதியில் நாங்கள் இருக்கலாம் ஆனால் இவ்வளவு காலமும் நம்ம அந்த விஷயத்தை புரிந்திருந்தால் வாழ்க்கையை அது என்ன செய்திருக்கும் சில பொழுதுகளில் தலைகளாக புரட்டி போட்டிருக்கும் அதுபோன்ற சில புரிதல்கள் பல தலைப்புகளிலே நமக்கு என்ன செய்யும் ஏற்படும் அது மார்க்க உரைகளின் மூலம்தான் ஏற்படும் என்பதல்ல அனுபவங்கள் நமக்கு என்ன செய்யும் சொல்லித்தரும் சில பொழுதுகள் நம்ம நிறைய படித்திருப்போம் விளங்கியிருப்போம் ஆனால் நம்ம இதுக்கு இதோடு சம்பந்தம் இருக்கிறது நம்ம புரிந்திருக்க மாட்டோம் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் இதில் இவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கிறதா அப்படின்னு புரிந்து கொள்வோம் அப்படி புரிந்து கொள்கிற நேரத்தில் நாம் யாரோடு தொடர்படுத்தி அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த பெற்றோர்கள் நம்மளை விட்டு சென்றிருப்பார்கள் நமது உறவுகள் நம்மளை விட்டு சென்றிருப்பார்கள் இந்த ஒரு புரிதலின் காரணமாகத்தான் நான் இப்படி தவறாக நடந்து கொண்டேன் இதை இப்படி புரிந்திருந்தால் என்ன அதை நாம் தவறாக நடந்திருக்கவே தேவையில்லை என்று நினைக்கின்ற பொழுது பலர் என்ன செய்திருப்பார்கள் நம்மை விட்டு போயிருப்பார்கள் எனவே மார்க்க உரைகள் மார்க்க சொற்பொழிவுகளுடைய பயன் என்ன என்று சொன்னால் நமக்கு அவசியமான இப்பொழுது அவசியமானது நம்ம தெரிந்து கொள்ளாமல் போகலாம் ஆனால் நம்ம தெரிந்து வைப்பதன் மூலம் ஒரு கட்டம் வரும் அந்த நேரத்தில் வந்து என்ன செய்யும் அது நமக்கு பயனளிக்கும் அந்த நேரத்தில் ஒரு பெரிய அழகான ஒரு புரிதலை அது தரும் அந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு உறவை பலப்படுத்தும் பல விஷயங்கள் நம்ம அதாவது தாமதமாக புரிகிற நேரத்தில் நம்ம நிறைய சொந்தங்களை இழந்திருப்போம் பகமையாக இருப்போம் உறவுகளை இழந்திருப்போம் அவர்களது உயிர்களை கூட நம்ம என்ன செய்திருப்போம் இழந்திருப்போம் நமது வாழ்க்கையில் சில காலங்களை கூட நம்ம இழந்திருப்போம் எனவே வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று தான் புரிதல் அப்படி என்பது புரிதல் என்றது இப்போ ஒரு சின்ன ஒரு இதுக்கு சம்மந்தம் இல்லாத விட்டாலும் கூட யான எளிமையன்றதோடு நம்ம கல்வியில் சம்மந்தப்படுத்தலாம் ஒரு சின்ன ஒரு புரிது குழந்தைகளுக்கு நம்ம படிப்பிக்கிறோம் குரான் ஓதி கொடுக்குறோம் சின்ன வயசில் நம்ம பொதுவாக என்ன செய்வோம் ஓதி கொடுக்குற நேரத்தில் கூட அடித்து எதையாவது ஒன்று திருப்பி சொல்கிற நேரத்தில் அவங்க திருப்பி சொல்லலைன்னா இன்னொரு அடியை போட்டு தண்டனை கொடுத்து இப்படி தான் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசுலாம் நம்ம ஓதி கொடுப்போம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு அந்த குழந்தை ஃபெயிலியர் ஆகின பின்னாலோ அல்லது ஒரு எதிர்காலத்தில் வளர்ந்த பின்னாலோ குழந்தைகளுக்கு ஐந்து வயது ஆறு வயதுலலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது பாடமே கேட்கக்கூடாது அதுதான் நிதர்சனமான உண்மையுன்னு நீங்கள் விளங்க வந்ததுன்னு வைங்களேன் ஒரு பத்து வருஷத்துக்கு பின்னால் உங்களுக்கு விளங்க வருது அந்த நேரத்தில் நீங்கள் அடைகின்ற மிகப்பெரிய வேதனை என்ன என்ன குழந்தைக்கு நான் சரியான முறையில் என்ன செய்யலை கல்வியை கொடுக்கவில்லையே அந்த வயசில் கொடுக்கறது தாலீம் அல்ல தல்கையின் தான் தாலீம் என்றால் கற்றுக் கொடுத்தல் தல்கை என்றால் சொல்லிக் கொடுத்தல் அவன் சொல்லுவதை திருப்பி என்ன செய்வான் சொல்லுவான் அது மட்டும்தான் நம்ம சின்ன வயசில் என்ன செய்யணும் செய்ய வேண்டுமே தவிர இது என்ன என்று பாடம் கேட்குற வேலையை நம்ம என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு கூட தெரிய வருது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு தெரிய வருது நீங்கள் நிச்சயமாக என்ன செய்வீங்க குழந்தைகள் விஷயத்தில் கவலைப்படுவீர்கள் இந்த அனுபவத்தை இன்னொரு ஆளுக்கு பகிர்ந்து கொள்ளலாமே தவிர அதை உரிய நேரத்தில் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கிற சொன்னால் நம்ம என்ன செய்யலாம் வாழ்க்கையில் பல பகுதிகளை சரிப்படுத்திக் கொள்ளலாம் எனவே மார்க் இது மார்க்க உரைகளுக்காக நான் சொல்கிறேன் எந்த மார்க்க உரைகளாக இருந்த அப்படி நடந்து கொள்ளும் குடும்ப விஷயத்தில் க அதாவது ஒரு ஒரு ஒருவர் மனைவியை என்ன செய்கிறார் மனைவி அதே போல் தாய் இவங்க நிர்வகிக்கிறதுல பல பிரச்சனைகளை குடும்பங்களை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஒரு மனைவியையும் தாயையும் சேர்த்து நிர்வகிக்கிறதுல பல பிரச்சனைகளை பார்க்குறோம் பல நேரங்களில் வந்து அந்த தாயை கொண்டு போய் என்ன விசாரணை மன்றத்தில் நம்ம என்ன செய்கிறோம் வைக்கிறோம் இப்போ நம்ம ஆயிஷா ரோதையெல்லாம் அவரோட ஒரு ஹதிஸில் வருது ஆயிஷா ஆயிஷாரோதையெல்லாம் அவர்களை பார்த்து ரசூடுல்லாயி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஆயிஷா விபச்சார குற்றச்சாட்டு வந்த நேரத்தில் ஆயிஷாவே நீங்கள் தவறு செஞ்சிருந்தால் அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க அல்லாஹு தாரா மன்னித்து விடுவான் நீங்கள் தூய்மையானவர்களாக இருந்தால் அல்லா தூய்மைப்படுத்துவான்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே ஆயிஷா ரதா வன்ஹா அவர்கள் அழுதார்கள் என்று வருது ரசூல்சல்லா ஹுலைய் வல்லாம் அவர்கள் நீதியாக பேசுகிறது நமக்கு நல்லாவே விளங்குது தவறு செஞ்சிருந்தால் மன்னிப்பு கேளுங்க சரியாக இருந்தால் நல்லா தூய்மைப்படுத்துவான் அதை சொன்ன நேரத்தில் ஆயிஷா ரத்ரா என்ன செய்தார்கள் என்று வருது ஆனால் இந்த இதை இது இதை வந்து இந்த செய்தியில் என்ன இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கொள்கிற நேரத்தில் பல நேரத்தில் குடும்பங்கள் நம்ம இழந்திருப்போம் உண்மையிலே அந்த செய்தி என்ன சொல்ல வருதுன்றா பாசம் உள்ளவர்களை விசாரணை மன்றத்தில் வைக்கக்கூடாது அவர்கள் நமக்கு நீதி வழங்குவதை விட ஆதரவு வழங்குவதை தான் எதிர்பார்ப்பார்கள் என்றதான் அந்த செய்தி சொல்லுது ரசூசலா உலகம் அங்கே போய் எப்படி பேசுறீக்குன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஆயிஷாவே நீங்கள் இந்த குற்றத்தை செய்யலை நீங்கள் தூய்மையான பெண் என்னை மனைவியாக இருந்துட்டு நீங்கள் இப்படி செய்வீங்களா ஒரு நாள் இல்லை கொஞ்சம் இருங்க உங்களுக்கு தூய்மையான வசனம் இறங்கும் இப்படி சொல்கிறதை அவங்க எதிர்பார்க்குறாங்க ஆனால் ரசூல்லா அங்கே வாதியாக இல்லாமல் நீதிபதியாக நடந்து கொள்கிறாங்க ரசூசலா வல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றால் நீங்கள் தவறு செஞ்சுருந்தால் மன்னிப்பு கேளுங்க அல்லா மன்னிப்பான் சரியாக இருந்தால் அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான் இதை ரசூர்லாங்க மட்டும் தான் சொல்லலாமா உலகத்தில் எல்லோரும் என்ன செய்யலாம் சொல்லலாம் அப்போ கணவனாக இருந்து இந்த வார்த்தை சொல்கிறது ஒரு பெருமதி உண்டு என்ன இல்லை என்று ஆயிசார் நினைக்கிறேன் அது என்ன வார்த்தை சொல்லியிருக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஆதரவானு யோசிக்க இங்கே தூய்மையானது அப்போ எனவே மனைவி தாய்க்கு மன மத்தியில் வரக்கூடிய பிரச்சனையில் இதுதான் செல்வாக்கு செலுத்துது அங்கே நம்ம நீதியாளர்களாக நீதிபதியாக இருக்கிறோம் ஆதரவாளர்களாக நம்ம என்ன இல்லை தாய்க்கு தாயுடைய ஆதரவாளர்களாகவும் மனைவிக்கு மனைவியுடைய ஆதரவாளர்களாகவும் இருக்கணுமன்றதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு தாய்கிட்ட போய் நீங்கள் இப்படி சொல்லிக்க கூடாது என்ற பிரச்சனை ஆகிடுது நீ கூடும் கூடும் கூடா என்றதை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை தாயோட பக்கம் என்ன நிற்கணும்னு எதிர்பார்க்குறாங்க மனைவி என்ன எதிர்பார்க்குறாங்க நீ செஞ்சது பிள்ளை தாயோடு இப்படி பேசிருக்க கூடாது அவங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை உங்கள்கிட்ட உங்கள்ட்ட எதிர்பார்த்தது நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும்ன்றதா நம்ம எல்லா இடத்துலையும் எது சரி எது பிள்ளை நீதியாக இருக்கணும் அப்படின்ற லெவலில் போயிட்டோம் நீதியாக இருக்கணும் என்பது உண்மை அதுக்கு வாதிச்சு தான் நீதியாக இருக்கணும்ன்றது இல்லை பிராக்டிக்கலாக நீங்கள் நீதியாக இருக்கலாம் உள்ளத்தால் ஆதரவாக இருக்கலாம் வார்த்தைகள் பேசலாம் இதை புரிஞ்சு ஒரு பத்து வருஷத்துக்கு புரிஞ்சு என்ன பிரயோசனம் பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னால் இந்த தத்துவத்தை புரிஞ்சு என்ன பிரயோசனம் ஒரு பிரயோஜனமும் அதுக்குள்ளே என்னது ஏகப்பட்ட ரகலைகள் முடிந்து நம்ம கடந்திருப்போம் எனவே இவைகள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களையும் சில விஷயங்களை புரிந்து கொள்கிற நேரத்தில் அதை நம்ம லேட் இதுதான் இந்த செய்தி எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எனவே மார்க்கம் என்று நம்ம வருகிற நேரத்தில் நிறைய படிக்கணும் நிறைய தேடணும் எதற்காக என்றால் மறுமை வாழ்க்கையும் அதை அழகுபடுத்தும் உலக வாழ்க்கையை நல்ல ஒரு புரிதலோடு சிறப்பான முறையில் கொண்டு போகிறதுக்கு அது உதவும் அப்பப்போ நம்மளுக்கு இல்லாட்டியும் நம்மளோட சூழலில் உள்ளவங்களுக்கு ஆலோசனை சொல்லாது உதவும் வழிகாட்ட உதவும் குடும்ப விஷயத்தில் உதவும் பல இடங்களில் உதவும் இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்தையும் அது பாதுகாக்க நம்ம செய்கின்ற பிரார்த்தனைகள் உண்டு என்ன ரப்பனா தினாஃபி துன்யா ஹசன வஃலாக ஹசன வகைநாதா பண்ணார் யா அல்லா உலக வாழ்க்கையும் எனக்கு நலவாகத்தான் மறுமையிலே எனக்கு நலவை தான் எம்மை நரக வேதனையை விட்டு பாதுகாத்து விடு அப்போ நம்ம இந்த உலகத்துலையும் நலவை கேட்கறோம்னா அதுக்குரிய விளக்க இருக்கணும் உலகத்தில் அதாவது ஒரு மனிதனுக்கு அதாவது அல்லாஹுத்தாலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஹைராக எது என்று சொன்னால் ஹிக்மா ஞானம் விளக்கம் அந்த விளக்கம் இருந்துட்டு சொன்னால் பல நேரங்களில் பல கோடி பொருளாதாரம் தரக்கூடிய பலத்தையும் சக்தியும் அதை என்ன செஞ்சிடும் தந்துவிடும் அதுக்காக நம்ம நிறைய என்ன செய்யணும் முயற்சிக்க வேண்டும் பல சிரமங்கள் பல கஷ்டங்களை வந்து சிலர் என்ன செஞ்சுருவாங்க சிம்பிளாக தாண்டி போயிடுவாங்க விளக்கத்தின் காரணமாக சிலர் சின்ன கஷ்டத்தை கூட தாங்க முடியாமல் இருப்பாங்க விளக்க மின்மையின் காரணமாக எனவே மார்க் ஒன்று கூடல்கள் இவைகளெல்லாம் நம்ம மற்றவங்களுக்கு நம்ம விளங்கப்படுத்துகிற டைமில் இப்போ சேர் சொன்ன மாதிரி என்ன நம்ம வயசு இருக்கின்ற அவங்க நினைக்கிறாங்க என்னதுனால தெரியுமா நினைக்கிறாங்க இபாதத்துடைய சப்ஜெக்ட் இது தொழுக நோம்புடைய சப்ஜெக்ட் இது எனவே நம்ம அந்த ஆகிரத்துடைய விஷயம் அது மட்டும்தான் நம்ம அது வந்து அந்த நேரத்தில் தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறாங்க அதனால் வெறும் ஏதாவது இபாதத்துக்களுக்கு என்றாலும் வரத்தான் வேணும் ஆனால் அது மட்டும்தான் அந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படி இல்லை வாழ்க்கையில எல்லா பகுதிகளையும் சரிப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் மார்க்கம் என்ன செய்யும் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இது முக்கியமான செய்தி எப்போ நீங்கள் மார்க்க உரைகளில் உட்காருகிற நேரத்தில் மர்மை மர்மை பலன் என்கின்றதான் இலக்கு ஆனால் அதையெல்லாம் தாண்டி பலவிதமான நலவுகள் நலன்கள் உண்டு என்பதை நம்ம என்ன செய்கிறோம் அதனூடாக நம்ம படித்துக்கொள்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எளிமை எனும் நட்குணம் என்கின்ற இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் எளிமை அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு சிம்பிளிசிட்டின்னு சொல்லுவார்கள் ஆனால் அதுக்குரிய இன்னொரு அழகான வார்த்தையாக பார்க்கலாம் நீங்கள் மினிமலிசம் விளங்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மினிமலிசம்னு சொல்கிறது வந்து எல்லா விஷயத்துலேயும் ஒரு என்னது மினிமம் என்ற லெவலில் வாழ்ந்துகிறது விளங்கிட்டா மினிமம் அப்படின்னு வாழ்ந்து கொள்கிறதுக்கு என்னது இந்த மாதிரியான ஒரு வார்த்தை என்ன செய்கிறாங்க உபயோகிக்கிறாங்க இந்த சிம்பிளிசிட்டி என்று சொல்கிறது வந்து சாதாரணமாக நம்ம எளிமையாக இருத்தல் என்பதை குறிக்கும் ஆனால் அந்த மினிமலிசன் வார்த்தை பெரும்பாலும் பொருளாதாரம் சார்ந்தும் அதுக்கு பின்னால குணநலங்கள் சார்ந்தும் குறிக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த இன்றைக்கு உலகத்தில் அதை வந்து ஒரு ட்ரெண்டாக கொண்டு வராங்க எளிமை என்று மார்க்க உரைகள் நம்ம பல வருடங்களாக பேசுவோம் அதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க சிம்பிளாக எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருப்போம் இதே இதை மினிமலிசம்னு சொல்லி கூகுள் அறிமுகப்படுத்தி நான் வைங்கிறேன் அது ஒரு ட்ரெண்டாக வந்துட்டுன்னு நினைவிங்க அது வந்துட்டு அப்படி ஒரு லைஃப் ஸ்டைலாக என்ன செய்வாங்க இந்த லைஃப் ஸ்டைலுடைய நிபந்தனைகள் என்ன வழிகாட்டல் என்ன அப்படின்ட்டு அதையே ஒரு படாடோபமாக என்ன செய்வாங்க எளிமையே ஒரு ஆடம்பரமாக கொண்டு போகக்கூடிய ஒரு நிலம் என்ன செய் வரும் என்ன என்றால் இந்த வாழ்க்கை முறை இப்படி என்றால் என்ன என்றால் ஏழ்மைக்கும் எளிமைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஏழ்மை அப்படி என்றது அதாவது பணம் பொருளாதாரம் இல்லாத நிலையில் மட்டும்தான் ஏழ்மை என்றது எளிமை என்றது வசதியிலேயும் இருக்கலாம் எளிமையாக வசதியாக வாழ்கிற நேரத்தில் எளிமையாக இருக்கலாம் ஏழ்மையிலும் இருக்கலாம் ஆனால் ஏழ்மையில் எளிமையாக வெளிப்படையாக விளங்கும் ஏழ்மையில் வறுமையில் எளிமை வந்து வெளிப்படையாக விளங்கும் பொருளாதார விஷயங்களில் பொருளாதார விஷயங்களில் ஒரு மனிதர் வறுமையில் இருந்தாருன்னா அதில் வந்து எளிமை வந்து மிக லேசாக விளங்கும் வசதியானவர்கிட்ட வந்து பொருளாதார விஷயங்களில் எளிமை லேசாக என்ன செய்யாது விளங்காது இல்லைன்ற அர்த்தமல்ல விளங்காது வெளிப்படையாக என்ன செய்யாது விளங்காது அதே நேரம் மற்ற விஷயங்கள் எடுத்துக்க சொன்னால் வசதி படைத்தவரிடத்துல ஏழை இடத்திலும் அந்த எளிமையைக்கு உணர்த்த என்ன செய்யலாம் லேசாக உணரலாம் ஆனால் பொருளாதாரம் இல்லாத மற்ற விஷயங்களில் ஒரு ஏழைக்கிட்ட வந்து எளிமை இல்லாமல் இருக்கிறத நீங்கள் காண முடியும் அவர்கிட்ட எளிமையெல்லாம் இல்லை அவர் ஏழ்மையில தான் இருக்கிறார் ஆனால் எளிமை என்ற சப்ஜெக்ட் அவர்கிட்ட என்ன இல்லை ஒரு சாதாரணமாக கிடைச்சா கூட ஆடம்பரத்தை காட்டிக்கலில் என்ன செய்கிறாரு ட்ரை பண்ணுறாரு வசதியாக வாழ்கிற மாதிரி காட்டிக்கொள்றதுக்கு என்ன செய்கிறாரு ட்ரை பண்ணுறாரு அவர்கிட்ட எளிமை இல்லை அப்படின்றதே நம்ம என்ன செய்யலாம் உணரலாம் அதான் ரசூல் சல்லா சொல்லுன்னு சொன்னாங்க என்னது பெருமை அடிக்கின்ற ஏழையை அல்லாஹுத்தாலா பார்க்க மாட்டான்ட்டு ஏழ்மை என்றதில் பெருமை வர பெருமை வந்து வசதியில் லேசாக வரும் ஆனால் அவன் கட்டுப்படுத்திக்கின்றிருக்கிற நேரத்தில் வறுமையில் உள்ளவன் பெருமை அடிக்கிறன்றது இன்னும் கொஞ்சம் படுமோசம் அது அதனால் அல்ல அவரை பார்க்க மாட்டான்னு வருது எனவே எளிமையை நீங்கள் கொள்ளணும் என்று சொன்னால் எளிமைக்கும் ஏழ்மைக்கும் நேரடி சம்பந்தம் மாதிரி விளங்குறதுக்கு காரணம் என்னென்னா அந்த குணம் இப்போ சில குணங்கள் இருக்குது உதாரணமாக இங்கிதமான குணம் சிரிக்கிற குணம் இந்த குணத்தை விளங்கிக்கொள்ளணுன்றதுக்கான எளிமையை பற்றி விளங்கிக்கொள்ளணும் சொல்கிறேன் சிரிக்கிற நல்ல குணம் இங்கிதமான குணம் அந்த அந்த மக்கவர்களோடு நல்ல முறையில் பழகக்கூடிய குணம் இந்த குணம் ஒருவர்ட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அது பல கெட்ட குணங்களை மறைச்சிடும் இதுக்கு சொல்கிற நற்குணங்களின் தலைவாசல் நட்குணங்கள தலைவாசல் தான் என்னென்னா சிரித்து பேசுகிறது இங்கிதமாக நடக்கிறது இது இருந்துக்கணுவீங்களே இருக்கிற தொண்ணூறு கெட்ட குணங்களை என்ன செஞ்சிடும் மறைச்சிடும் உலக மகா கஞ்சனாய்ப்பார் ஆனால் மக்களோடு சிரித்து இங்கிதமாக சலாம் சொல்லி வாங்க போங்கன்னு பழகிற டைமில் என்ன தான் இருந்தாலும் அவர் சிறப்பாக பழகிறார் என்றது என்ன செய்ய பல குணங்களை மறைக்கும் இன்னும் சொல்ல இருப்பாங்கன்னு சொன்னால் கஞ்சத்தன இருப்பாங்க இந்த இந்த பெரிய தர்மம் செய்யக்கூடியவராக இருப்பாங்க அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பார் ஆனால் யாரை கண்டாலும் எரிஞ்சு விடுவார் சிரிக்க மாட்டார் இவர் உலகத்தையே கொடுத்தாலும் மக்களுக்கு அவரோட என்ன செய்யாது சந்தோஷமும் வராது மகிழ்ச்சியும் வராது எனவே நட்குணங்கள்ட தலைவாசல் என்று சொல்கிறது இங்கிதமாக நடக்கிறது சிரிக்கிறது பணிவு மன்னிப்பு விட்டு கொடுத்தல் இது ஒத்தத்தை இருந்துட்டுன்னு வைங்க இந்த குணங்கள் ஒருவரிடத்தில் இருந்து விட்டால் பொறுமை இது இருந்துவிட்டால் பின்னால் உள்ள பல கெட்ட குணங்களை மறைக்கும் அவர் ஏமாத்துகிறவராக இருக்கலாம் பொய் சொல்கிறவராக இருக்கலாம் அதே போல் குரோதக்காரராக இருக்கலாம் பொறாமை கொண்டவராக கூட இருக்கையிலும் ஆனால் அதை என்ன செய்யாது இந்த குணங்கள் அதை மறைச்சிடும் சில கெட்ட குணங்கள் இருக்குது பல நல்ல குணங்களை மறைச்சிடும் உதாரணமாக அதாவது பொறாமை என்ற ஒரு குணம் இருக்கேன்னு வைங்க இந்த பொறாமை குணம் இருந்தால் அது நீங்கள் எவ்வளவு பெரிய நல்ல குணங்களை பின்னால் வச்சுருந்தாலும் சரி இந்த பொறாமை என்ற தலைவாசல் பல நல்ல குணங்களை என்ன செஞ்சிடும் மறைத்து விடும் எனவே இது இது வந்து குணங்களை பற்றி நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் ஒரு குண நலன் திருமணம் போவோம் நல்ல சிரித்து இங்கிதமாக இருக்கிறார் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னோடனே கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவோம் தெரியும் எல்லாம் போய் பொய் சொல்கிறாரு ஏமாத்துறாரு குரோதம் பண்ணுறாரு நல்ல மனுஷன்னு நினைச்சேன் நல்ல மனுஷன் நீங்கள் நினைச்சதே பிள்ளை நீங்கள் அவருடைய சிரிப்பை பார்த்தீங்க அவருடைய இங்கிதத்தை பார்த்தீங்க மற்ற குணங்களை என்ன செய்யலை பார்க்கல ஏண்டா தலைவாசலை நம்ம என்ன செஞ்சிருவோம்னா முழு குணம்னு நினச்சிடுறோம் தலைவாசலை முழு குணம்னு அப்படி இல்லை சில குணங்களுக்குன்னு சில தலைவாசல்கள் உண்டு அந்த தலைவாசலை நம்ம பார்த்தோம்னா அந்த மாதிரி என்ன செஞ்சிடும் அதை விடும் இந்த மாதிரி சிலதைக்கு ஒன்று கிடச்சா ஒன்று ஃப்ரீன்றது ஒன்று கிடச்சால் ஒன்று ஃப்ரீ என்ற சில குணங்கள் இருக்கு ஊதாரித்தனமாக சிலர் இருப்பாங்க அவர் தர்மசாலியாக இருப்பார் அவர் என்ன செய்வார் பெரியோர் தர்மசாலியாக இருப்பார் இந்த தர்மசாலியான குணத்தை நீங்கள் மட்டும் பார்த்து எடுக்கிற நேரத்தில் ஊதாரித்தனமும் ஃப்ரீயாக வந்து என்ன செய்யும் அது ஒன்று கிடச்சா அது ஒன்று ஃப்ரீ இதை மாற்றினீங்கன்னா அது போயிடும் அதை மாற்றினீங்கன்னா இது போயிடும் அது அவருக்கு போராட்டமாக தான் இருக்கும் அதே போல் சிலர் அதாவது சரியான ஒரு பலமாக எல்லாத்துலேயும் அந்த கடுமையாக பேசக்கூடிய தன்மையோடு இருப்பாங்க அவர்கிட்ட கொள்கை உறுதி நிறைய இருக்கும் என்ன இருக்கும் கொள்கை உறுதி நிறைய இருக்கும் கொள்கை உறுதியை பார்த்து நீங்கள் எடுத்தீங்கன்னா இதுவும் சேர்ந்து தான் வரும் ஒன்று கிடச்சா ஒன்று ஃப்ரீயாக என்ன செய்யும் அது வந்தே ஆகும் அந்த மாதிரி உள்ள குணங்கள் என்று சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் எரிப்பை எளிமை என்ற ஒரு குணத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஏழ்மையோட வெளிப்படையாக இருக்கும் அதுக்கு அர்த்தம் ஒரு ஏழை எளிமையாக மட்டும்தான் அரிப்பான்னு அர்த்தம் அல்ல நான் சொல்ல வந்தது ஒரு ஏழை எளிமையாக மட்டும்தான் இருப்பான்னு அர்த்தம் இல்லை பொருளாதாரத்தில் அவன்கிட்ட எளிமை வெளிப்படையாக விளங்குறதுக்கு காரணம் அவன்கிட்ட பொருளாதாரம் இல்லை என்பதனால தான் அவன் ஏழையாக அரிக்கிறான் ஸோ எளிமை வெளிப்படையாக விளங்கும் ஆனால் அதுக்கு பின்னால் எளிமை இல்லாத வாழ்க்கை கூட இருக்கலாம் ஒரு வசதி படைத்தவன்ட்ட பொருளாதாரங்கள்லாம் நிறைய உண்டு அதனால் எளிமை வெளிப்படையாக என்ன செய்யாது விளங்காது ஆனால் அதுக்கு பின்னால் எளிமை என்ன செய்யலாம் இருக்கலாம் எனவே எளிமை யாருக்குரிய குணம் அப்படி என்று சொல்கிறது இங்கே இல்லை எதுவுமே இல்லை எல்லார்கிட்டையும் எளிமை இருக்கும் ஆனால் வெளிப்படையாக விளங்குற இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏழைகிட்ட வெளிப்படையாக விளங்கும் ஒரு வசதி படைச்சவர்கிட்ட என்ன செய்யாது வெளிப்படையாக விளங்காது ஆனால் மாறி கூட என்ன செய்யலாம் அந்த குண இயல்புகள் இருக்கலாம் என்பதனால் பெருமை அடிக்கக்கூடிய ஏழையே அல்லாஹத்தால பார்க்க மாட்டான்னு ஹதீஸில் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் எளிமை குணத்தை நம்ம இப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் அடுத்தது எளிமை குணம் என்றால் என்ன அப்படி என்பதற்கு ஹதீதிலே ரசூல் சல்லாஹ் வசல்லாம் அவர்களுடைய ஒரு செயல்பாட்டிலேருந்து ஐஷா ராதி அல்லானுங்க சொல்கிறாங்க அதிலேருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம் இப்போ இந்த வசனத்தை இன்றைக்கு ஆரம்பிக்கிற நேரத்தில் இன்றைக்கு இந்த 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 பயான் உரையை ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு குரானசன் ஓதினாங்க கலா அலா ஹுலுக்கின் அபீம் நீங்கள் மிகவும் மகத்தான நட்குணத்திலே இருக்கிறீர்கள் அப்படி என்று சொல்லிட்டு அல்ல ஃபத்பு சிரூ வயுபு சிரூன் பி ஐஇ குமுல் மஃப்தூன் நீங்களும் பார்ப்பீர்கள் அவர்களும் பார்ப்பார்கள் உங்களில் எவர் பைத்தியகாரர் என்பதை ரசூல் ரசூர் சல்லாஹ் செல்லம் அவருக்கு பைத்தியகாரர் சொல்லப்படுது உங்களில் எவர் பைத்தியகாரர் என்பதை மக்கள் என்ன செய்வாங்க அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது அப்போ அதில் ரசூருல்லாயி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மகத்தான ஒரு குணத்தில் இருக்கிறாங்கன்னு வருது அதில் தான் ஒன்றுதான் ஆயா அலயல்லாஹூ அன்ஹா அவங்க சொல்கிறாங்கன்னு என்றால் மா ஹுயிர ரசூருல்லாயி சல்லாஹூ அலிஹி வசல்லம் பைன அம்ரை இல்ல ஐ சரஹுமா மாலம் யகுன் இஸ்மன் அழகான ஒரு ஹதி இந்த அதாவது எளிமையை புரிந்து கொள்வதற்கான அழகான ஒரு செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு காரியம் தேர்வுக்கு வைக்கப்பட்டாலும் ரெண்டு காரியம் வைக்கப்படுது ரசூலாங்க ஒன்றில் இதை செய்யுங்க அல்லது இதை அப்படி என்று சொல்லப்பட்டால் உலக அதிகமாக இந்த ஹதி சொல்வது உலக காரியங்களை பிஸ்னஸை வீடை திருமணத்தை அன்றாட வாழ்க்கையை கொடுக்கல் வாங்கல்களை மக்களோடு பேசுவதை பொருளாதாரத்தை இது எல்லாத்தையும் குறிக்கிது நபி அவர்களுக்கு முன்னால் ரெண்டு காரியங்கள் இதை செலக்ட் பண்ணுங்கன்னு வைக்கப்பட்டால் அப்படி அவருக்கு ஒரு தேர்வு வந்துச்சு என்று சொன்னால் அந்த ரெண்டிலையும் எது இலகுவானதோ அதையே அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் எது மிகவும் இலகுவானதோ மிக லேசானதோ அதான் மிக சிம்பிளானதோ அதை நபி அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் அது ஒரு ஒரு ரசூல்சலா அவள் செல்லும்போது இந்த பாதையால் போமா இந்த பாதையால் போமான்னு சொன்னால் சேலஞ்ச் பண்ணிக்கல மாட்டாங்க பாப்பேன் சேலஞ்ச் எடுப்பவங்க இது லேசாக இருந்தால் இந்த பாதையால் தான் என்ன செய்வாங்க ரசூல்லா இது லேசான பாதையே செலக்ட் பண்ணுவாங்க ஒரு வாகனம் இருக்குது இந்த வாகனத்தில் ஒரு சிம்பிளான வாகனம் இருக்குது இன்னொன்று ஆடம்பரமான வாகனம் இருக்குன்னா அந்த சிம்பிளை அதை தண்ட தேவையை பூர்த்தி செய்யுமா அதை ரசுல்சலாக என்ன செய்வாங்க அதை தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் எளிமை என்பதற்காக ஏழ்மையாக போவாங்க அர்த்தமல்ல அதில் எளிமை என்பதற்காக ஏழ்மையாக போகணுன்னு அர்த்தவில்லை உதாரணமாக ஒருத்தருக்கு நல்ல ஒரு வசதியான வாகனம் கொடுக்கப்படுது சைக்கிள் கொடுக்கப்படுது இதில் நம்பவர்கள் சைக்கிளை செலக்ட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் வழங்கிடக்கூடாது ரசூல் சலல்லா உலகம் ஐசரஹுமாண்ட ஏழ்மைக்கு போவாங்கன்னு அர்த்தம் இல்லை வசதி ரெண்டு கொடுக்கப்பட்டாலும் அதில் எது லேசோ அதாவது இதில் நம்ம பல விஷயங்கள் அதில் நம்ம உள்ளடக்கலாம் செலவினங்களை எது கட்டுப்படுத்தும் எது தண்டை வேலையை வேகமாக என்ன செய்யும் முடிக்கும் எது நமக்கு வசதியாக அதை என்ன செய்யும் விரிக்கும் எது நம்மளே வந்து வருத்தி கொள்ளாது என்ற எல்லா பகுதியையும் இதில் என்ன செய்யலாம் நம்ம முன்வைக்கலாம் அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுப்பார்கள் இந்த தேர்வு எது வரைக்கும் இருக்கும் என்றால் மால மியகுன் இஸ்மன் அது பாவம் என்ற நிலைக்கு வராத வரைக்கும் லேசானதில் பாவம் இருக்குமாக இருந்தால் அதை ரசூல்லாங்க என்ன செய்ய மாட்டாங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க அதாவது கடினமானதை தான் செலக்ட் பண்ணுவாங்க எது கடினமோ அதை செலக்ட் பண்ணுவார்கள் லேசானதில் அது இல்லை என்கின்ற நிலை இருக்குமா இந்த பாவம் இல்லை என்ற நிலை நிலை இருக்குமாக இருந்தால் ரசூல்லா இவல்லா செல்லம் அந்த எளிமையானதைத்தான் நபி அவர்கள் அதாவது செலக்ட் பண்ணுவார்கள் இது ஆயிஷா ரதை உள்ளாவுன்னா நபி அவர்களுடைய இருபத்தி மூணு வருஷ வாழ்க்கை நபித்துவத்தில் அவங்களோட டோட்டல் லைஃப் சிஸ்டத்தை சொல்கிறாங்க ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அல்ல நபி அவர்கள் எந்த இடத்தில் எது சொல்லப்பட்டாலும் அதில் இலகுவானதை செலக்ட் பண்ணுவாங்கன்றது பொருளாதாரத்தை குறிக்கும் அன்றாட எனது அதாவது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட உணவு ஆடைகள் அவங்க அனுபவிக்கக்கூடிய பொருட்கள் என்று அவைகளை குறிக்கும் மற்றவர்களோடு நடைமுறைப்படுத்துகிற நேரத்தில் உள்ள பேச்சுவார்த்தைகள் கொடுக்கல் வாங்கல்கள் அவைகளை குறிக்கும் இன்னும் ரசூல் சல்லா அலுவலாம் அவர்களுடைய மார்க்க விஷயங்களையும் குறிக்கும் இது அது கடைசி நிலையில் ஏன்னா நபி அவர்கள் பெரும்பாலும் மார்க்க விஷயங்களில் அவர்களுக்கு கடுமையை தானே செஞ்சுக்கிறாங்க கடைபிடித்திருக்கிறார்கள் தன் மீது கடமையாக்கப்பட்ட இரவு தொழுகையை தொழுகிறது கால் வீங்க வீங்க வணங்கினார்கள் அவன் நோம்புகளை கடமையாக்கி கொண்டார்கள்ன்ற வருது அப்போ இது பெரும்பாலும் எதை குறிக்கிது உலக வாழ்க்கையை தான் என்ன செய்த குறிக்கிது எந்த ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டாலும் தனக்கு எது இலகுவோ அதை கொடுப்பார்கள் நமக்கு எப்படி என்ன இருந்தாலும் ஒருத்தர் வறுமையில் இருக்கிறார் யானை கிஃப்ட் பண்ணினா எடுத்துடுவாங்க ஒரு யானையை கொண்டு வந்து கிஃப்ட் பண்ணானுங்களே எடுத்துவோம் யானையோட யானையை கிஃப்ட் பண்ணிட்டானே வேண்டிய அதை எடுத்துருவாங்க நாளைக்கு இந்த யானைக்கு தீனி போடணுமே இந்த யானையால் நம்மளோட உசுர் என்ன செஞ்சிடும் போயிருமே நம்ம எவ்வளோ காலத்துக்கு இதை வச்சு மெயின்டைன் பண்ணலாம் நம்மளால் தாங்குமா என்றது நம்மகிட்ட இல்லை கோழி எடுக்கிறீங்களா யானை எடுக்கிறீங்களான்னு ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா பாஞ்சு விழுந்து எதை எடுத்துடுறது யானை எடுத்துட்டு பொருள் பாத்திரோ இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்குமா என்று அதை செலக்ட் பண்ணி கொண்டு போயிடுற கொண்டு போய் அந்த யானைக்கு தீனி கொடுத்து இவன் வறுமையில் உளுந்து விளங்கிட்டா கடைசியாக என்ன இந்த நிலமையுடைய மைண்ட் செட்டு தான் அதிகமானவங்கள்ட்ட இருக்குது முன்னால் ரெண்டு வைக்கப்பட்டால் அது யானையாக பூனையான்றதெல்லாம் பார்க்குறதில்லை தம் நமக்கு பெருசாக இருக்கணும் அவ்வளோதான் எங்களுக்கு அது பெரிதாக இருக்க வேண்டும் வசதியாக இருக்க வேண்டும் அடுத்த வீட்டுக்காரன் புறாமல் படுற லெவலில் இருக்கணும் அதே போல் மனைவி நம்மளே பார்த்து என்ன கண்மூடித்தனமாக பாராட்டுற லெவலில் இருக்கணும் குடும்பத்தில் அடுத்த சகலையை விட நம்ம என்ன முன்னேற்றமான லெவலில் இருக்கணும் அதுதான் பார்க்குறேன் நீ கஷ்டத்தில் உளுந்து கபனுக்கு போனாலும் பரவாயில்லை என்ற லெவலில் தான் இவன் என்ன செய்வான் இவனுடைய சிந்தனை இருந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம் இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் வாழலாம் காலம் வாழலாம் கொஞ்சம் காலத்துக்கு பின்னால் உங்கள்ட்ட இருந்து அனுபவித்தவர்களெல்லாம் உங்களை வெறுக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா நீங்கள் ஒரு வாழ்க்கையை பழக்கி விட்டீங்க ஒரு வாழ்க்கையை பழக்கி விட்டீங்க என்று சொன்னால் அது யானையில் போகிற வாழ்க்கையை பழக்கி விட்டீங்க இப்படி ஒரு வாழ்க்கையை பழக்கி விட்டீங்கன்னா அதை சக்தி இல்லாமல் பழக்கி விட்டீங்கன்னா அது நம்மளை கொள்ளும் இன்னமின ஷஜாத்திமா தக்தூர்ன்ற அரபில் சொல்லுவாங்க வீரத்தில் செலவை நம்மளையே கொண்டு விடும் வீரத்தில் சிலது நம்மளை கொண்டுவிடும் என்று எங்கள் அதாவது நம்மளிடத்தில் பலருடைய மனை மைண்ட் செட் என்ன அப்படின்னு சொன்னால் கௌரவத்துக்காக செத்துருவோன்ற லெவலில் இருக்கிறான் ஈரத்தை காட்டுறதுக்காக செத்துடுறது இந்த லெவலில் தான் மைண்ட் செட் இருக்குது அப்போ எளிமை என்ற ரசூலாங்கிற இந்த அதிசரி நமக்கு தெளிவாக தெரியக்கூடிய விஷயம் என்னென்றால் எந்த ஒன்று ரசூலுல்லாயி சல்லு வல்லம் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டாலும் அதில் ஐசரான மிகவும் இலகுவானதை நவியோர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தால் உதாரணம் ஒரு இது வந்து பொருளாதாரத்தை மட்டும் யோசிங்க பொருளாதாரம் இல்லாத ஒரு விஷயத்தில் யோசிங்க இப்படி நம்ம பேசினமெண்டா பிரச்சனை வராது இப்படி பேசினமெண்டா நிறைய கிரிட்டிக்கலான விஷயம் இருக்குது விளங்கப்படுத்த எல்லாம் வேண்டி வரும் ஆனால் அதில் நம்மளோட கௌரவம் சம்மந்தப்பட்டிருக்கு நம்ம இதை சிம்பிளாக விட்டுட்டு போனோம்டா பிரச்சனை வராது அழகாக போயிடலாம் இன்னொரு முறை இருக்குது அதை நான் விளங்கப்படுத்தினா தான் நம்மளோட கௌரவமும் நிற்கும் ஆனால் கொஞ்சம் சண்டை பிரச்சனையெல்லாம் வர வாய்ப்பு இருக்கேன் நிறைய பேர் இதை தான் செலக்ட் பண்ணுறான் கௌரவம் சம்மந்தப்பட்டதுன்னா விலங்கு தான் ஆகணும் கௌரவம் சம்மந்தப்படுத்தா அது சண்டையில் வந்து முடிஞ்சாலும் சரி பிரச்சனையில் வந்து முடிஞ்சாலும் சரி இதுதான் ஆயுஷார் அதில்லாவது சொல்கிறாங்க பாரு இது வந்து நான் இப்போ சொன்னது பொருளாதார ரீதியாக மாதிரி இருக்குது சில முடிவுகளுக்கு போன்றிருக்குது இருக்குது இது மற்றவைகளையும் குறிக்கும் என்பதுக்கு ஆயிஷார்லா சொல்கிறாங்க வக்கான ரஜுலன் சஹலன் நபி அவர்கள் இலகுவான ஒரு மனிதராக இருந்தார்கள் நபிவர்கள் இலகுவான மனிதர்களாக இருந்தார்கள் எந்த அளவுக்குண்டா இதை செய்ய தாபாஹூ அத ஹவ்யத்தை செய்ய தாபாஹா ரசூல்லாயி சல்லா அலி செல்லம் தண்ட மனையுமார்கள் எதையாவது ஒன்று விரும்பினாங்க அப்படின்டா விரும்பினாங்க அப்படின்னு சொல்றது என்னென்னா ஹராமாக இல்லாமல் அவங்களோட வசதிக்கு மிஞ்சி போகாத லெவலில் ஏதாவது ஒன்று செஞ்சிக்கலனும் அவங்க விரும்பினாங்கண்டா அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக நபியோர்கள் இருந்தார்கள் ஆண்மைக்கு அது ஆண்ட தன்மைக்கு அது என்ன மாற்றம் அப்படியெல்லாம் சொல்லலை என்ன அர்த்தம் அதாவது நபியவர் மனைவிமார்கள் எதையாவது ஒன்று விரும்பிட்டாங்க அப்படின்னு ஹவிய திசை என்ற ஹவா அந்த ஹவா அவங்களுக்கு வந்துட்டுன்னு விளங்கினா தாபு அதை ஃபாலோ பண்ணுற லெவலில் தான் இருப்பாங்க எது வரைக்கும் அந்த ஹதிசர் இதை போட்டுக்கொள்ளணும் மாலம் இயக்கும் பாவம் இல்லாத வரைக்கும் அதனால் ஒரு முறை அந்த விளையாட்டை மதியனால் மதீனா பள்ளி வாயிலில் ஆண்கள் அந்த விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த விளையாட்டை ஆயிஷார்லாங்களை கூப்பிட்டு சோர்ஸ்லாம் பார்க்க சொல்கிறாங்க பார்த்து கண்டிக்கிறான் போதுமானு கேட்குறான் போதுமாண்டு கேட்ட உடனே ரசூல் ஆயிஷா ராசர்லான்னு சொல்கிறான் இல்லை போதாது இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும் பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு தான் அந்த செய்தி வருது அப்போது இந்த இடத்துல நம்மளுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள் ஒரு ஒரு தடவை பார்க்க சொல்கிறதும் பெரிய விஷயந்தான் பார்த்த பின்னால் ஒரு மூணு தடவை போதுமா போதுமான்னு கேட்டும் போதாது என்று சொன்னால் இதுதான் உனக்கு கடைசி இதுக்கு போகிறேன் பேராசை பிடிச்ச விளங்கிட்டா எதையாவது ஒன்று சொல்லி அதை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அது போயிடுவோம் அந் அந்த இடத்துல ஆணுடைய முடிவு சரிதான் அவனுக்கு பல வேலை இருக்குது விளங்கிட்டா விளையாட்டு பார்க்குற மட்டும் தான் இல்லை பல சோல் இருக்குது ஆனால் அவனை அணுகிற முறை தான் அந்த இடத்துல பிழை அவன் அணுகிற முறை பிழை இன்னும் கொஞ்சம் ஒரு அறவர் அல்லது ஒரு பதினஞ்சு நிமிஷம் சபரா இருந்துவிட்டா அந்த பிரச்சனை முடிஞ்சுது அவன் சபரா போயிடுவான் எல்லாமே முடிஞ்சுது இல்லை என்றா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃப்ளைட் எடுத்து டிக்கெட்டு போட்டு கூட்டிட்டு போய் சோதனையோடு திரும்பி வரணும் எதோட திரும்பி வரணும் அந்த பதினஞ்சு நிமிஷம் எளிமையை அவன் செலக்ட் பண்ணாததுனால தந்தை வலிமையை காட்டப்போனதுனால தனது எனது கௌரவத்தை நிரூபிக்க போனதுனால டோட்டல் பணமும் வேஸ்ட் டோட்டல் பணமும் வேஸ்ட் இது தான் அங்கே பிள்ளை அவர்கள் அந்த இடத்துல பிழை விடறாங்க தான் நம்முடைய நேரங்களை தெரியாமல் நமது விஷயங்களை தெரியும் ஆனால் ஆண் நிர்வாகி ஆண் வந்து என்ன நிர்வாகி நிர்வாகி நான் என்ன நினைக்கணும்னா லேசானதை செலக்ட் பண்ணணும் எளிமையானதை செலக்ட் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல எளிமை நம்ம ஒரு பிரச்சனையில் இதை செலக்ட் பண்ணால் நிரந்தர யுத்தம் இதை செலக்ட் பண்ணமெண்டா நம்ம தோல்வி பொறுமை ஆனால் நிரந்தர சமாதானம் நிரந்தர சமாதானம்னு நமக்கு விளங்கிட்டமெண்டா அதில் ஒரு எளிமை நம்மகிட்ட இருக்கணும் அது ஒரு நாள் தோல்வி இல்லை அது ஒரு நாளும் தோல்வியல்ல நம்ம நிர்வாகி என்பதற்கான ஒரு சிறப்பான ஆதாரம் நம்ம சிறந்த ஒரு நிர்வாகி என்பதற்கான ஒரு ஆதாரம் அப்போ எனவே இ ரசூலுல்லாய் சலாவுலே செல்லம் இதா ஹவியாபாண்டா எப்படி ரசூல் சல்லாவோட விஷயம் நம்ம உங்களுக்கு வந்துக்கிறேன் நம்ம வரலாற்றில் எழுதப்படுத்துருவிங்கிறேன் அப்துல் ரஹ்மான் இவர் மனைவி எதை ஆசைப்பட்டாலும் ஃபாலோ பண்ணுவாருண்டா நம்ம விரும்புவோமா வரலாற்று எழுதப்பட்ட என்ன இன்னும் ஒரு கேவலமான ஒரு குறிப்பிட்ட மாதிரி நம்ம நிறைய பேர் எதிர்க்கிது இப்படியா நம்ம வாழ்ந்தேன் இதுவரைக்கும் அடர்ந்த சிங்கம் மாதிரியே நம்ம வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு விருப்பம் ஆனா ரசூட வரலாற்றில் புகாரியில் என்ன எழுதப்படுதுன்றா மனைவிமார்கள் எதையாவது ஒன்றை அதாவது மனதால் விரும்பினால் அதை ஃபாலோ பண்ணக்கூடியவராக என்ன செஞ்சார் இருந்தார் இது குறைபாடல்ல இது என்ன குறைபாடல்ல ஒரு ஆண் அவர் ஆண் நிர்வாகி என்றது உடைய சிறப்பு அதுக்கான அவங்க எல்லாத்துலேயும் சரின்றதமும் இல்லை செய்தி சொல்லலை அந்த செய்தி அவங்க எல்லா விஷயத்திலும் சரின்றதை சொல்லலை இவங்க நிர்வாகிகின்றதை என்ன செய்து சொல்லுது அழகான இது அதாவது பிரச்சனை இல்லாதக்குள்ளே பிரச்சனை படுத்திக்கிறது நம்ம நிர் சிறந்த நிர்வாகி என்றதுக்கும் அவங்களோட பிள்ளைன்றத்தையும் ரெண்டும் சேர்த்து பார்க்க தெரியாது ரென்னை ஒன்று கொண்டு எதிரியாக தான் என்னது பார்க்க நம்ம நினைக்கிறார்கள் எனவே இது நம்ம எளிமை என்றதை பொருளாதாரத்தில் மட்டுமல்ல அன்றாட பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகளில் அணுகிற முறையிலேயும் சில எளிமை என்ன செய்யும் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளத்துக்கு உக்கான ரஜுலன் சஹலன் மிக இலகுவான மனிதராக இருந்தாண்டு வருது இன்னும் நீங்கள் அந்த எளிமையுடைய விஷயத்தில் எளிமை அதாவது இன்னும் எந்தெந்த விஷயத்துலலாம் அது இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்வதுக்கு பாருங்கள் சில செய்திகளை அதாவது ஒரு பதினோரு கணவருடைய செய்திகளை நாம் மறைப்பதில்லை அப்படி என்று சொல்லி ஒரு செய்தி சஹி முஸ்லீமில் வரும் புகாரி முஸ்லீமில் வரும் மனைவி மாறு அந்த கணவன் மாதிரி பற்றி பேசுவாங்க அது வந்து ரசூலான காலத்துக்கு முந்தி நடந்த ஒரு சம்பவம் அதை வந்து ரசூலாங்கள்ட்ட சொல்கிறாங்க அந்த செய்தியில் வரும் என்ன வார்த்தை என்றால் ஒரு கணவரை பற்றி ஒரு மனைவி சொல்கிறார் ஒக்கான் அதாவது இது சவுஜி இதா தஹலா அசித் வலா எஸ் அல் அம்மா அஹித் என் கணவர் வீட்டுக்கு வந்தால் சிறுத்தையாக இருப்பார் வெளியே சென்றால் சிங்கமாக இருப்பார் அகப்படுறதை கேள்வியாக கேட்க மாட்டார் அப்படின்னு ஒரு வரை விளக்கணும்னு சொல்கிறா கணவன் வீட்டுக்குள்ளே வந்தால் சிறுத்தையாக இருப்பார்னா நமக்கு சிறுத்தை சிங்கம்லாம் உண்டு தான் தான்ட்டா அதனால் சிறுத்தையாக இருப்பார்னா அங்கேயும் சண்டை இங்கேயும் சண்டை சண்டைன்னு சிறுத்தை என்றால் அது மிச்ச நேரம் தூங்கும் அதுக்கு சொல்வாங்க கசீருள் ஹஃபுலா கதீருல் ஹப்லான்னு சொன்னால் நிறைய விளங்காத மாதிரி தான் அதை என்ன செய்யும் இருக்கும் திடீரெனத்தான் என்ன செய்யும் ஒரு மான் நிறைய விரட்டி கண்டு போ மனிதனை கண்டால் ஒதுங்கிடும் இதனால் வந்து அந்த சிறுத்தைக்கு என்ன சொல்லப்படுதுன்னா அது கதிரூல நிறைய தூங்கி கண்டு நிறைய கண்டுகளாது அதனால் அது சொல்லப்படுது எப்படி ஓ வந்தாருன்னா அவரை வேலையை பார்த்து அவரை பாட்டில் ஒதுங்கி அவர் உட்காந்துருவார் ஒரு போலீஸ் உள்ளுக்கு வார மாதிரியோ ஒரு இராணுவ வீரர் உள்ள வார மாதிரியோ பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதில் பவர் இயக்கிறாரு அப்படின்றத காட்டுற மாதிரி அவருடைய நடைமுறைகள் இருக்காது இதாக தகல ஃபஹித் ஒரு பக்கம் ஒதுங்கிடுவார் இது ஒரு சிறந்த நிர்வாகி இன்னொரு நிர்வாகத்துக்குள்ளே போகிற டைமில் எடுக்கிற அழகான முடிவு நிறைய பேர் வீட்டுக்குள்ளே நுழையிற டைமில் தண்டை வீட்டுக்குள்ளே நுழையிறதா நினச்சி தான் இந்த முடிவெல்லாம் எடுக்கிற அது உங்களோட வீடு அல்ல உன் மனைவியின் வீடுன்னு நினச்சிக்கோங்க இன்னொரு ஆளுட வீட்டுக்குள்ளே நீங்க போனீங்கன்னா அது அவங்க தான் அங்கே நிர்வாகி வல் மர அத்து ஃபீ ஃபி பைத்தி சௌஜிகா வகிய வஹி வல் மர அத்து ஃபி பைத்தி சௌஜியா வஹிய மஸ் ஊலத்து மனைவி தன் கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்பாளி அவள் அதை பற்றி கேட்கப்படுவாள் வீட்டுக்குள்ள எப்பயும் அவங்க சுதந்திரத்தை எதிர்பார்ப்பாங்க கபட் எங்கேரிக்கணும் அல்மாரி இருக்கணும் மேசை இருக்கணும் அதில் அவங்க முடிவெடுக்கணும் இவங்க வரது யார் இப்படி போட்டு திருப்பு அப்படின்றது அதை யார் அங்கே வச்சது இங்கே திருப்பண்ட் டோட்டல் இன்னொரு ஆளு நிர்வாகத்துக்குள்ளே போய் நம்ம அதை இதைக்குள்ளே வெறுப்பு இந்த ஆளுக்கு ஒரு செ சென்சையில் ரசிக்கிற தன்மை இல்லை அப்படியான சிந்தனைகள்லாம் வரும் அது பேசாமல் இருந்துருவாங்க போனவரும் திருப்பி அது மாறிடும் அதை என்ன செஞ்சிடும் திருப்பி மாறிடும் அதையெல்லாம் நம்ம பார்க்காம நம்மளுக்கு அப்படி போகிறோமா வீட்டில் என்ன நம்மட வேலைகள் இருக்கோ கடமைகளை செய்கிறோமோ பொறுப்புகளை எதிர்க்கோ அவைகளை பார்க்குறோமோண்டு இருந்தால் அதான் இதா தகலை ஃபைத் உள்ள நுழைந்தால் இதுதான் அதாவது சிம்பிளான லைஃப் இதுதான் ஒரு சிம்பிளான லைஃப் நிறைய பேர் அதை மாற்றமாக நடந்து அடுத்த பகுதி இல்ல ஐசரகுமா லேசை தேர்ந்தெடுக்கிறது இல்லை அடுத்த ஒரு ஃபீஸ்பீலுக்கு வித்து போடுறது விளங்கிட்டா இந்த மாதிரி நடந்த உடனே அது என்ன செய்ய மாட்டா உடனே நிம்மதியை என்ன செய்யும் குலைக்கும் உடனே நிம்மதியை குலைக்கும் வைதா ஹரஜ அசித் வெளியே போனால் சிங்கமாக்ப்பார் நிறைய பேர் வெளியே போனால் தான் அசிங்கம் விளங்கிட்டா வயதா ஹரஜ அசித் வெளியே போனால் அவர் சிங்கமாக இருப்பார் வீட்டில் வலா எஸ் அலு அம்மா அஹித் எல்லாம் கேள்வியாக கேட்க மாட்டார் இதெல்லாம் நம்ம அவர் தான் அதெல்லாம் கேள்வியாக கேட்டுட்டு இருக்க மாட்டார் அதனால தான் கையில் அலி ஒரு கிராமப்புற வாசியிட்ட கேட்கப்பட்டது மணில் ஆக்கல் யார் புத்திசாலி கால அல் ஃபத்தீன் அல் முத்தகாஃபில் அல் ஃபத்தீன் நல்ல முறையில் எல்லாத்தையும் விளங்கியும் விளங்காத மனிதனாக யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவர் தான் புத்திசாலி அல் ஹஃப்லத்து அத்தகாஃபுல் ஹஸ்னு நிஸ்வுல் ஹுலு கண்டுகொள்ளாமை என்பது நட்பண்புகளுடைய அறைவாசி நட்பண்பு டோட்டல் உங்களுக்கு அரைவாசி நட்பண்பு வரணுமா கண்டுகொள்ளலாம் பேத்துருங்க அரைவாசி நட்குணம் உங்கள்கிட்ட வந்து சேரணுமா என்ன செய்யணும் நிறைய விஷயத்தை கண்டுகொள்ளாமல் போனீங்கன்னா நீங்கள் அகலா அகல உங்களுக்கு என்ன கம்ப்ளீட்டுன்ற அர்த்தம் இதுதான் ரசூல் சல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எளிமை நடைமுறை எளிமை எதையும் பிரச்சனையாக்கி கொள்ளக்கூடாது தன்மை என்றதை பார்க்குறோம் ரசூல்லாஹி சல்லா அலி வல்லம் சில விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் என்னென்னா தோழர்களோடு உள்ள எளிமைகளை பாருங்கள் நமக்குன்ற ஒரு பொலிசு இருக்கும் நம்ம இதைத்தான் இருக்கும் நம்ம இப்படித்தான் சிரிக்கணும்ன்றிருக்கும் நம்ம இப்படி தான் உட்காரணுமென்றிருக்கும் இது நம்மளது வாழ்க்கை நம்ம இதுக்கு மாற்றமாக இருக்கக்கூடியவர்களோடோ அல்லது லைஃப் ஸ்டைலில் வேறு மாதிரி இருக்கக்கூடியவர்களோடோ கலந்து பழகிற சந்தர்ப்பத்தில் நிறைய பேருக்கு நெருப்பில் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க என்ன காரணம்னா இவருக்கு ஒத்து வராத ஒரு ஸ்டைல் இவருக்கு ஒத்து வராத ஒரு பேச்சு பார்க்கத்துக்கு முரணாகாததில் முரணானதல்ல அதுக்கு உள்பட்ட பகுதியில் இவருக்கு ஒத்து வராத நடைமுறையாக இருக்கும் அதனால் அந்த இடத்துல வந்து எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போட்டுருவாங்க என்ன எனக்கு செட் ஆகாது செட் ஆகாது செட் ஆகாது என்ற ஒரு வார்த்தையை சொல்லி ஒதுங்கக்கூடிய தன்மையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்களே ரசூர் சல்லாஹன ஃபஜ்ரு தொழுத முடிந்த பின்னால் என்ன செய்வார்கள் அப்படின்னு கேட்ட டைமில் சொல்கிறார் ஒரு சஹாபி ஃபஜ்ரு தொழுதம் முடிந்த பின்னால் உட்காருவாங்க உட்கார்ந்து அந்த இருக்கக்கூடிய தோழர்கள் பழைய கதைகளை பேசுவார்கள் பழைய காலத்தில் ஜாகிலிய காலத்து சம்பவங்களை சொல்லுவாங்க அதை கேட் அதை சொல்லி அவர்கள் சிரித்து கொள்வார்கள் நபி அவர்கள் புன்னகைப்பார்கள் நபி அவர்கள் புன்னகைப்பார்கள் செய்த வருது ரசூலாங்கட அதிகமான வளமை சிரிப்பதில்லை சிரிப்பாங்க கடைவாய்ப்பு சிரித்தார்கள் அப்படி வரும் கடைவாய்ப்பட்கள் தெரிய சிரித்தார்கள் அப்படி வருது காரணம் என்ன அப்படி சிரித்தது குறவு அதனால தான் அப்படி தெரிய நமக்கு அப்படி வராதே நம்ம அதுதான் ஃபுல் சிரிப்போம் அதனால் நமக்கு அப்படி அந்த அடையாளம் வராது அது ரசூல் கடை கடைவாய்ப்புகள் தெரிய சிரித்தார்கள் என்று வரக்குள்ளே நம்ம என்ன யோசிக்கணும் இது கொஞ்சமாக நடந்த சம்பவம் என்னதுனால தான் அது சொல்லி வருது ரசூல் சல்லாஹ் செல்லம் புண்ணகைப்பாரு புன்னகைப்பார்கள் கூட அதிகமான பழக்கம் என்னென்னா புன்னகைக்கிறது தான் பக்கத்தில் சஹாபாக்கள் சிரிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ரசூல்லாயி சல்லாஹுலேயம் அவர்கள் அந்த சிரிப்பை எப்படி பார்க்கல நான் ரசூல் சர் அல்லாவுடைய செல்லவர்கள் அல்லாவுடைய தூதராக இருக்கிறேன் நான் சிரிப்புன்னு எனக்கு முன்னாலே இந்த மாதிரி சத்தம் போட்டு என்ன செய்யுங்க சிரிக்கிறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாக ஒரு நினை ஒரு இது ஒன்று இல்லையா ஒரு அந்த மாதிரி ரசூல்லாங்க கேட்டுதான் வரல அவங்க சொன்ன சம்பவம் என்ன அவங்க சொல்லி சிரிச்சுக்கள் இது போகிற சம்பவங்கள் என்ன ஜாகலீய காலத்தில் நடந்தவைகள் கல்லை வந்து என்ன செய்வாங்க வணங்குவாங்க வணங்கி கொஞ்சம் நேரத்தில் அடுப்பு இல்லாட்டி அதே கல்லை வச்சு அடுப்பு வச்சுருவாங்க உனங்கிட்டா அதே கல்லை வச்சு அடுப்பு வச்சு சாப்பிடுவாங்க இதெல்லாம் சொல்லி என்னது இந்த மாதிரி நம்ம ஒரு விளக்கம் இல்லாத லெவலில் என்ன இருந்திக்கிறோமே அடுப்பாக அதே கடவுளாகவும் வச்சு அதையும் என்னது அடுப்பாகவும் வச்சுக்கிறேன்னு நினச்சி பார்க்குற டைமில் அவங்களுக்கெல்லாம் என்ன நம்மளோட சிந்தனை அண்டைக்கு எப்படி போச்சுன்னு நினச்சி சத்தம் போட்டு என்ன செய்வாங்க அவங்க மக மகிழ்ந்து கொள்வார்கள் சிரித்துக் கொள்வார்கள் அதை பார்த்து கூட ரசூல்சலால் அவங்களுக்கு செல்ல என்ன புன்னகைப்பார்கள் என்று தான் வருது நம்மளோட கொள்கைக்கு ஒத்து வந்த செய்தியாக இருக்கேன் அவங்களும் பாஞ்சு கொழுந்து சிரித்து தான் என்னது அதில் வரலை ரசூல்சல்லான் சொன்னால் புன்னகைப்பார்கள் வருது இது யாருக்கு யாரால் தாங்க முடியும் சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனால தான் தண்ட நிலைக்கு மாற்றமாக உள்ளவர்களோ நடக்க முடியும் இது ஒரு பெரிய சம்பவம் தான் நபியர்களுடைய அந்த சிம்பிளான நடைமுறை வந்து அதை நான் பின்னால் சில விஷயங்கள் சொல்வேன் எந்தெந்த பண்புகளெல்லாம் வந்து இந்த சிம்பிளான நடைமுறை நமக்கு தடுக்குது அப்படி என்னத்தை நான் சொல்லுவேன் அதுக்கு முன்னால் ரசூர் சலல்லா அலிசல்லாம் இந்த செய்தியை பாருங்கள் ரசூல்லாங்கள்ட்ட நான் வேகமாக சொல்லிடுறேன் பெரிய செய்தி ரசூர் சல்லா அலி வல்லாம் அவர்கள்ட்ட வந்து மெக்தா திபுன் அஸ்வதும் இன்னும் அதாவது ரெண்டு தோழர்களும் வராங்க தங்குறதுக்கு ரசூர்சல்லா அலுவலாம் வீட்டில் தங்குறாங்க இந்த பள்ளியில் தங்குறாங்க ரசூர் சல்லா அலுவலிஸ்லாம் அவங்க காலையில் ஃபஜருக்கு என்ன செய்வாங்க பள்ளிக்கு வருவாங்க த தஹிதரே நேரத்தில் ஃபஜருக்கு முன்னால் பள்ளிக்கு வருவாங்க வந்தால் சலான்னு சொல்லுவாங்க ரசூல்லாங் அதில் ஃபுல்லாகவே ரசூல்லாங்கள்கிட்ட சிம்பிளான லைஃபை காட்டுது எப்படின்னா வந்த சலாம் சொல்லுவாங்க அந்த சலாம் எப்படி இருக்குமென்னா ஆழ்ந்து தூங்கியவரை எழுப்பாது தூக்கமும் ஒழிப்புமாக இருக்கின்றவரை எழுப்பிவிடும் எவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு நடைமுறை நம்ம வந்து உதவெடுக்கிற உதவெடுக்க பக்கத்து தூடுக்காரன் நம்பிடுவான் பழங்கிட்டா நம்ம வந்து சுத்தமாகற சுத்தம் இதில் வந்து என்னது தகஜத்தில் நம்ம எழுமட்டோம்னு வைங்களே தெரியாமல் இந்த மாதிரி ஏதாவது நிறைய பேருக்கு நடந்துட்டேன்னு சொன்னால் அவங்க படுத்துகிற பாடு வீட்டிலெல்லாம் சாதாரண ரெண்டு நாள் மூணு நாள் அவர் தனியை தொழுவார் நாலாவது நாள் முழு ஊரும் எழுமன்னு ஆசைப்படுவார் முழு ஊரும் எழுமன்னு ஆசைப்படுவார் உண்மையிலே ஒரு மூன்று ரக்காத் நம்ம வித்து தொழுகிறோமா ஒரு ரக்காத் வித்துரு தோடுவோம் அது நமக்கு அல்லா கடையில் இருக்கட்டும்னு நினைக்க மாட்டார் அந்த ஒரு ஆர்வப்படுத்துவார் ரசூல்லாங்கட சலாம் எப்படி இருக்குமெண்டா பள்ளியில் தூங்கி கொண்டு தூங்கிடுவாங்க அப்படியே இருப்பாங்க விளங்கிக்கென்று தூக்கமும் இது மாதிரி அவர் எழும்பிடுவார் இப்படித்தான் நபி சலாமே சொல்லுவாங்க இந்த சலாம் நம்ம என்னைக்காவே நினச்சி பார்த்தீங்கன்னா இப்படிமா ரசூவலாங்க சலாத்தில் ஒரு விஷயத்தை கடைபிடிப்பாங்கட்டு பதர்ற மாதிரி சலாம் சொல்ல மாட்டாங்க அட்டி செலும்பி என்னது பதறிக்கட்டு போகிற மாதிரி சலாம் சொல்ல மாட்டாங்க அதுக்கு பிறகு தூக்கமே வராத மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க சலாம் சொல்ல மாட்டாங்க இப்படி ஒரு சலாம் ரசூவலாங்க நடைமுறைப்படுத்தியதில்லை ஆனால் எங்கள்கிட்ட இப்படி ஒரு விளக்கம் இருக்கிற சலாத்துக்கு இல்லவே இல்லை சலாம் சொன்னால் அவனை எழுப்பணுமன்ற மாதிரி தான் நம்ம என்ன செய்வோம் சலாம் சொல்லுவோம் நபி அவர்கள் இந்த ரெண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி சலாம் சொல்வார்கள் ரசூல் சார் எல்லாம் செல்லம் அவங்க ஒரு இது வச்சுருந்தாங்கடா கப்பில் பால் அந்த பால் வந்து இந்த ரெண்டு தோழருக்கும் கொடுக்கணும் ரசூல்லாங்களும் குடிக்கணும் அதுவும் குடிக்கணும் இதுக்குமே தான் பால் வந்து ரசூலாங் காலையில் பால் குடிக்கிறது விலமை சரியா அந்த மாதிரி ஒரு இது வச்சுருந்தான் ஒரு முறை மிக்தாது போறாரு ஃபஸ்ட்டு ரசூல்லாங்க வர முந்தி போறாரு பாலை கொஞ்சம் குடிக்கிறாரு குடிக்கக்கூடிய யோசிக்கிறாரு இந்த பால் வந்து நம்ம குடிச்சிருவோம் ஃபுல்லாக தோழர்களுக்கும் தேவையில்ல ரசூல்லாங்களுக்கு தேவையில்லை அவருக்கு தான் அன்சாறுகள் வந்து பால் கொடுத்துருவாங்க தானே தேவைப்பட்டா நம்ம வந்து இதை வச்சேன் குடிக்கணும் முழுசாக குடிச்சு விட்டார் முழுப்பாலும் சரி கப்பை தான் தூங்கிட்டார் தூங்கி அதாவது தூங்கிக்கண்டிக்கிறாரு போர்வையில் பார்க்க ரசூலாக வராங்க இப்போ நத்தமணிய சைத்தான் அந்த மாதிரி செஞ்ச உடனே சைத்தான் வந்து என்னை மனவேதனைப்படுத்த ஆரம்பித்து விட்டான் சைத்தான் வந்து நல்ல விஷயத்துலேயே வந்து உங்களுக்கு அப்படி தருவான் நீங்கள் கூட கவலையான விஷயத்துக்கு மட்டும்தான் மனவேதனைப்படுத்த நீங்கள் கவலைப்பட்டால் அவனுக்கு எல்லா விஷயத்துலேயும் சந்தோஷம் தான் நீங்கள் வந்து எமோஷனாயினா சந்தோஷம் உங்களே உங்களே நீங்கள் விரக்தி அடைஞ்சிக்கனா அவனுக்கு சந்தோஷம் நல்ல விஷயம் இருந்தாலும் சரி அப்போ அதனால் வந்து சைத்தான் வந்து நீ ரசூல் சல்லாசனை வச்ச பாலை குடிச்சிட்டாய் தோழர்கள் வச்ச பாலை குடித்தான் என்னை கொண்டே இருந்தான்னு வருது அப்போ சைத்தான் எதுக்கு கவலைப்படுத்திக்கிறான் நல்ல விஷயத்துக்கு என்ன செஞ்சுக்கிறான் கவலைப்படுத்திக்கிறான் ரசூல் நாங்கள் வந்தாங்க அந்த பாலை பார்த்தா பால் இல்லை இப்போ இவர் நினைக்கிறேன் இப்போ வருவார்கள் நபர்கள் பிரார்த்திப்பார்கள் நான் அழிந்தேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்துக்கிறேன் ரசை அப்படி தான் வருது பாலை பார்க்குறான் பால் இல்லை ரசூல் நாங்கள் அதை பார்த்த உடனே இந்த இப்படி இடத்துல நம்ம என்ன நடை போனால் போதும் போன்று இடம் கொடுத்தா ஃபுல்லாக குடிச்சு விட்டான் விளங்கிட்டா நம்ம நம்மளை முதலாவது சிந்தனை வர நம்ம அந்த இயற்கையான சிந்தனையில் எப்படி வரமாட்டா இப்போ நான் குடிச்சுட்டாங்க அஹ்லாக்கே இல்லாதவன் முதலாவது அஹ்லாக் பயானுக்கு இவர் என்ன செய்யணும் கூட்டிகிட்டு போய் திருத்தணும் ஆனால் உண்மையிலே நம்மளே தான் திருத்தணும் அந்த இடத்துல நம்ம தான் அந்த வேறு குணத்தில் இருக்கிறோம் எளிமைக்கு மாற்றம் ஆகிக்கிறோம் ஆனால் அவனை திருத்தணும்னு நம்ம முடிவெடுப்போம் கெட்டவங்களா இது ரொம்ப மனைவி ஃபுல்லாக குடித்தா மட்டும் கொஞ்சம் மன்னிப்பமே தவிர மனைவி உலகத்தில் யார் அதில் நடந்தாலும் அந்த லெவலில் தான் இருக்கும் நம்ம வேலைக்கு போகிற டைமில் குடிச்சுவிட்டாலே அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனைப்படுத்துவோம் ரசூலாங்க அதை பார்த்துட்டு அதை ரசோலாங்க கண்டிக்கிறாங்க தான் எப்படி கண்டிக்கிறாங்களா கையந்தினாங்க அல்லாஹும்மா அத்த ஐம்மண்ணா அத்தா அம்மனா வஸ்கை மண் சக்கானா அல்லது வஸ்கை மண் சக்கானா யார்லா எனக்கு யாரெல்லாம் உணவு தருகிறார்களோ அவர்களுக்கு உணவு கொடு எனக்கு யாரெல்லாம் குடிக்க கொடுக்குறார்களோ அவர்களுக்கு குடிக்க கொடு இதுதான் ரசோலாங்க சொன்னது யார் எனக்கு உணவு தருகிறாரோ அவர்களுக்கு உண்ணக்கூடு யார் எனக்கு குடிக்க தருகிறார்களோ அவர்களுக்கு குடிக்கக்கூடு அப்படின்னு சொல்லி ரசுல்லாம் துவா கேட்டான் இந்த வார்த்தையிலேயே எளிமை ஒன்று இருக்குது எனக்கு யார் சாப்பாடு தருகிறாரோ என்ற வார்த்தையை நம்ம சொல்ல மாட்டோம் எனக்கு யார் சாப்பாடு தருகிறாரோன்றது மக்களை தான் சொல்லுது அல்லாஹு தாலா புறத்திலிருந்து மக்கள் கொடுக்கறக்கூடிய சாப்பாடை சொல்லுது எனக்கு யார் உணவு தருகிறாரோ அவருக்கு உணவு கொடு எனக்கு யார் குடிக்க தருகிறாரோ அவருக்கு குடிக்கக்கூடு இது விருந்தாளி ரூட்டில் ரசூலான்னு சொன்னதில்லை அதுக்கு முன்னால் தேவை நேரத்தில் ரசூல்லாங்க சொன்ன வார்த்தை இது வந்து மிக்தா அதில் காதில் வந்து உழுவுது மிக்தாதுக்கு இப்போ பொறுமை இல்லாமல் பேசுட்டு நம்ம ரசூல்லாங்களை கொடு உணவு கொடுக்காட்டி கூட பரவாயில்ல இருக்கிறவனே நம்ம சேர்த்தனை செஞ்சுட்டோம் குடிச்சிட்டோண்டு ஒரு முடிவில் எழும்புறாரு கத்தி எடுக்கிறாரு அந்த ஆட்டை அறுத்துருவோன்னு போகிறார் எந்த ஆடு வளமையாக பால் எடுக்கிற ஆடிக்கு தானே அதை அறுத்துருவோன்னு முடிவுக்குற அடுத்த முடிவை பாருங்கள் எவ்வளோ பிள்ளையான முடிவுக்கு போகிறாரு போய் ரசூல்லாங்களுக்கு உணவு கொடுக்குறதுக்கு ஆட்டை அறுத்து ரசூல் செல்லாவில் சில உணவு எப்படி உணவுன்னு பாருங்கள் நேராக போகிறாரு ஆட்டை அறுக்கிறதுக்கு அங்கே போனால் அங்கே பால் மடி கணத்து போயிருக்கு திருப்பியும் அந்த பால் மடி கணத்து போய் பால் ஊருன்னு இருக்குது அதை பார்த்துட்டு உடனே எடுத்துகிட்டு வந்து பால் கறந்து நேர ரசூல் அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க பூ ரசூல் சல் அல்லா அலுவலான்னு சொல்கிறாங்க பார்த்துட்டு நீங்கள் பா ஏற்கனவே பால் குடிச்சிங்களான்னு கேட்குறாங்க அல்லாவின் தூதரையும் முதலாக குடிங்கன்னாங்க முதலாவது என்ன செய்ய பாலை நீங்கள் குடிங்கன்னு சொன்னாங்க இப்போ ரசூல் சல்லா அலுவலமாக பால் குடிக்கிறாங்க குடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னே இப்போ கொஞ்சம் நல்லா குடித்தோன்னு சொல்கிறாங்க போதும்ன்றான் இன்னும் குடிங்க எல்லா வந்து இன்னும் குடிங்கன்றான் அந்த அத்வாவுக்குள்ளே அல்லாடி பிரார்த்தனைக்குள்ளே நம்ம வந்துடுவோன்னு இன்னும் குடிங்கன்றான் குடிக்கிறாங்க குடிச்சோம் இதுக்கு மேலே எனக்கு இடம் இல்லைன்றான் இது மேலே குடிக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை என்று சொன்ன உடனே அவர் கீழே உளுந்து உருண்டு உருண்டு சிரிக்கிறார் உருண்டு விழுந்து சுருக்கிற எந்த அளவுக்குன்னா ட்ரெஸ் விளையுடுமோன்ற அசுலாம் பயப்படுறாங்க அப்போ சொல்கிறேன் எதா சவத்தை ட்ரெஸ்ஸை மறைச்சிக்கங்க ட்ரெஸ் எல்லாம் மறைச்சிக்கங்கன்ட்டு சொல்கிறாங்க அவ்வளவுக்கு சிரிக்கிறார் அந்த இடத்துல அவர் சிரிப்பை பார்த்து இவ்வளோ தர்பியாக கொடுத்தும் மஸ்ஜிது நபவிக்குள்ளே உட்காந்து கண்டு இந்த சிரி சிரிக்கிறாருன்னு அவர் நினைக்கல ரசூலாம் சிம்பிளாகிக்கிறாங்க எளிமையில் இது ஒன்று இருக்குது எளிமைக்கோணை என்கிட்ட இருக்கிறதால எல்லார்டையும் போய் திணிக்கிறது ஒரு அவன் எளிமையானவர்கள் ஆதாரம் அது அவருடைய இயல்பில் அவர் சிரிக்கிறார் ரசூல் சொல்லலாம் சிம் உளுந்து உளுந்து சிரிச்செல்லாம் முடிஞ்ச உடனேயே சொல்கிறாங்க நல்லா அவன் தூதர சம்பவம் இதுதான் சரியா டு லாஸ்ட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறேன் நான் அறுக்கிற லெவலுக்கு என்ன செஞ்சுட்டேன் போயிட்டேன் இந்த மாதிரி நடந்த உடனே ரசூல்லாம் சொல்லணும் இது அல்லாவுடைய ஒரு வரக்கத் இந்த மாதிரி திருப்பியும் பால் மாடி கணத்திருக்கிறதுனா அது அல்லாவுடைய வரக்கத் ரெண்டு தோழர்களுக்கும் கொடுத்திருக்கலாமே முழுசாக இப்படி என்னது குடித்து முடிச்சிட்டோமே கொடுத்திருக்கலாம் வேண்டாம் அல்லாவின் தூதரே நீங்களும் குடிச்சு நானும் குடிச்சிட்டா உலகத்தில் யார் குடிக்காட்டி எனக்கு கவலையே இல்லைன்னா இந்த செய்தி சஹி முஸ்லீம்லாம் வருது நீங்களும் குடிச்சு நானும் குடிச்சிட்டேன்னு சொன்னால் எனக்கு உலகத்தில் யார் கொடுக்காட்டியும் எனது கவலை இல்லைன்னு சொன்னார்கள் அப்போ இந்த செய்தியில் நீங்கள் ரசூல் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் எவ்வளோ வீரமான ஒரு தலைவர் ஆனால் அவர்களுடைய நடைமுறை அதுவும் மஸ்ஜிது நபவியில் நடந்த அந்த எளிமையான தன்மையை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறோம் அந்த சலாம் சொல்கிற இடத்துல இருந்து ரசூல் சல்லல்லா உலகம் உடைய அந்த இறுதி நிலை வரைக்கும் நம்ம அதை செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் இதை இது வந்து மூணாவது கட்டத்தில் உள்ளது என்ன மக்களோடு பழகிற சந்தர்ப்பங்களில் உள்ள அந்த எளிமையான அந்த சிஸ்டம் ரசூலாங்கனுடைய உரிமையாக பேசக்கூடிய அமைப்பு மூணா இன்னொரு இன்னொரு அம்சம் பாருங்கள் இதே மாதிரி குற்றம் தவறுகள் செய்கிற நேரத்தில் ரசூலாங்கனுடைய எளிமையான அமைப்பு அது என்ன அப்படின்னு சொன்னால் ரசூல் சல்லா ஒரு ஒரு மனிதர் வராரு ஒரு கிராமப்புற வாசி வந்து கிராமப்புற வாசிகள் என்றது ஆராபுகள் என்றவங்க வந்து என்ன கிராமப்புற வாசி சொல்லும் பிள்ளை அதுக்கு அதுக்கு என்ன சொல்லு நாடோடி வாழ்க்கை வாழ்றாங்களே அந்த மாதிரி உள்ளவர்கள் அவங்க வந்து இன்றைக்கு ஒரு இடத்துல இருப்பாங்க நாலு ஒரு இடத்துல மாறிக்கிண்டே இருப்பாங்க அப்படி ஒரு ஆராபி வராரு வண்டி எடுத்துகிட்டு வந்தார் பள்ளிக்குள்ளே கட்டினார் நேர போனார் தொழுறார் தொழுதோன்னே அவரோட துவா எப்படி அல்லா ரஹம்னி முகமதா தர்ஹம் மானா ஹதா துவா எப்படி அல்லாஹ் எனக்கு முகமதுக்கு மாத்திரம் கருணை காட்டு உலகத்தில் வேற யாருக்கும் கருணை காட்டிடாதன்றார் தொழுறாரு சை முஸ்லீமில் வர செய்தி தக்மீர் கட்டி எப்படி பிரார்த்தனையே எப்படி என்றார் ஸ்டார்டிங்கே யா அல்லாஹ் ரஹ்னி வ முகமதா எனக்கும் முகமதுக்கும் மட்டும் இறக்கம் காட்டு வலா தரஹம் ஆனா ஹதா எங்களோட சேர்த்து வேறு யாருக்கும் இறக்கம் காட்டுது அவங்களுடைய நடைமுறையை எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு விதமான என்னது நிலமையில தான் இருக்கும் முடிச்சுட்டு வந்தார் பள்ளியில் ஒரு சைடுக்கு போனார் ஒன்றுக்கு இருந்தார் பள்ளியில் ஒரு பக்கம் போனார் பள்ளிக்குள்ளே ஒரு பக்கத்தில் ஒன்று கிரிக்கிறார் அப்போ சஹாபாக்களை வந்து ரசூல் சல்லாஹல்லாம் என்னது விட்டுருங்க நாங்கள் மலம் என்னது அந்த சிறுநீர் கழிக்கும் வரைக்கும் விட்டுருங்கண்ணா யாருக்கும் உலகத்தில் எந்த மத சகிப்பு தன்மை இருக்குது பள்ளி வாயிலில் தொழுதுட்டு ஒருத்தர் சிறுநீர் கழிச்சா அவரை முஸ்லீம்னு நம்ம நினைப்போமா ஏமாற்ற வந்திக்கிறான் என்னமோ செய்ய வந்திக்கிறான்னு அவ அந்த இடத்துல முடிஞ்சுது விளங்கிட்டா பள்ளி வாயில் எதுக்கு கட்டினோம் அந்த நோக்கமே அங்கே பிழைச்சிடும் முடிஞ்சி ரசூலாம் அங்கே த ஊஹுன்றாங்க இது எது மஸ்ஜிது நபவி ரசூர் சல்லாவுலேசல்ல அவர்கள் கட்டி அந்த பள்ளி வாயிலில் உலகத்தில் இந்த பள்ளி வாயில் அங்கீகரிச்சானா அந்த பள்ளி வாயிலெல்லாம் அங்கீகரிச்சானா நமக்கு தெரியாது ஆனால் மதீனா பள்ளி வாயில் அல்லாஹத்தில் அங்கீகரிச்சாண்டு எல்லாருக்குமே தெரியும் அந்த பள்ளி வாயலில் சிறுநீர் கழிக்கப்படுது இதில் என்னது விடுங்கன்றாங்க என்ன விடுங்கண்ணா சிறுநீர் கழித்து முடித்த பின்னால் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க அஹ் அலைஹி அழகி தனுபம் மின்னல்மா தண்ணீரை ஊற்றுங்கண்ணா சஹாபாக்கள்கிட்ட அவர்கிட்ட சொல்லி தான் கூட பரவாயில்ல சஹாபாக்கட்ட கொண்டு போய் நீங்கள் தண்ணியை ஊற்றுங்கன்றாங்க அவரை அழைச்சி சொல்கிறாங்க லக்கது ஹஜ்ஜர்த்த வாசியன் நீங்கள் பிரார்த்தனை நேரத்தில் விசாலமானதை நீங்களாவே சுருக்கிக்கிங்கன்னா யாரெல்லாம் காட்டுன்னு சொல்லி இருந்தால் போதும் ஒரு விசாலமாக தானாக விசாலமாக இருக்கிறத நீங்களாகவே என்ன செய்யறது இது அழகான வார்த்தை ஆரம்பில்லை நான் அது ஹஜ்ஜரத்தை வாசையான சும்மா நல்லா தான் இருக்கேன் அது நம்மளாக சுருக்கி விட்றது நம்மளாக என்ன செய்கிறது தானாக சுருங்கினா வாழ்க்கை சோதனைன்னு சொல்லலாம் இவராகவே என்ன செய்கிறது சுருக்கி விட்றது அப்படி சுருக்கி விட்டீங்களே என்று சொல்லிவிட்டு இது அல்லாவுடைய பள்ளி வாயில் இது போன்ற இடங்களில் என்ன செய்யக்கூடாது சிறுநீர் கழிக்கக்கூடாது இந்த இடத்துல இறைவனை ஞாபகப்படுத்துவதற்கும் தொழுவதற்குமாக இது கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இதில் ரசூல் சல்லா அலி அவர்களுடைய எளிமையான அந்த நடைமுறையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அடுத்தது என்னென்றால் இந்த அதாவது மனைவியுடைய எளிமை கணவனுடைய எளிமை இதில் ஒரு பகுதி நம்ம தெரிஞ்சுக்கணும் கணவன் எளிமையாக நடக்கணும் சப்ஜெக்ட்டில் சொன்னேன் மனைவிமார்களை பொறுத்த வரைக்கும் அந்த எளிமை என்றது பொதுவாக நீங்கள் குரான் சூழ்நாடிப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவனுடைய நிலைமையை வச்சுத்தான் ஒரு பெண் வந்து எளிமையான வாழ்க்கையை வந்து எனது தேர்ந்தெடுத்துக்கொள்றதும் அல்லது வலிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கொள்கிறதும் கணவனை தாபியாகத்தான் இருக்கும் பெரும்பாலும் விதிவிலக்கு இருக்குமே கணவனை தாபியாக இருக்குன்னா கணவனை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும் அவரை சார்ந்து தான் இருக்கும் எப்படியெல்லாம் நம்ம வசதியை ஆடம்பரத்தை நம்ம பழக்கிறோமோ அந்த அடிப்படையில் அவங்களும் என்ன செய்வாங்க அதில் தம பேராசைப்பட ஆரம்பிப்பாங்க அளவுக்கு நம்ம என்ன அதை பழக்கலையோ எளிமையை பழக்கிறோமோ பெண்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வாங்க எளிமையை பழகிக்கொள்வாங்க இதுதான் பொதுவான உலகத்தில் உள்ள நடைமுறை ஆனால் இது ஆண்கள் உணராதனால திடீர்னு ஆடம்பரத்தை ஒரு ரெண்டு நாளைக்கு காட்டிடுறது காட்டிட்டு எளிமையாக வாழணும்னு மூணா நாள் சொல்கிறது எளிமையாக வாழணும்னு மூணா நாள் சொன்னாலும் நீங்கள் காட்டின ரெண்டு நாள் ஆடம்பரம் என்னதுனால மூணா நாள் அவங்க ஆடம்பரத்தை எதிர்பார்ப்பாங்க முறை இவர் சொல்கிறது மார்க்கு கட்டுப்பாடு நீ க போதுமன்ற மனப்பான்மையெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் சொல்கிறது தர்பியாக கொடுத்தது யார் இது ரெண்டு நாளும் இவர் தான் தர்பியாக ஒன்று என்ன செஞ்சார் கொடுத்தார் ஆனால் எந்த அடிப்படையில் கொடுத்தாருன்னா உள்ள டைமில் நல்ல முறையில் என்ன செய்வோம் கொடுப்போம் இல்லாத டைமில் கட்டுப்பாடாகிப்போம் உள்ள டைமில் எளிமையாக கொடுத்துருக்கணும் ஆடம்பரமாக இல்லை உள்ள நேரத்தில் எளிமையாகவும் இல்லாத நேரத்தில் நீங்கள் இப்படித்தான் என்னன்னு சொல்லியிருந்தால் அந்த எளிமை இதை பழக்காது அந்த எளிமை என்ன செய்யாது இதை பழக்காது ஆடம்பரம் என்ன செய்யமெண்டா பேராசை கொள்ள வைக்கும் ஆடம்பரம் எப்பொழுதுமே பேராசை கொள்ள வைக்கும் இதை சரியாக எல்லாம் கம்பெனிகள் சம்பளம் கூட்டுற செலரி கூட்டுகளை எல்லாம் ஐம்பது கூட்டுவானோம் ஏன்னு சொன்னால் அந்த தடவை ஐநூறு கூட்டினம்னா அடுத்த முறை ஆயிரத்து ஐநூறு கூட்ட வேண்டி வரும் அதனால் ஐம்பது பாருங்கள் கொஞ்சமாக கூட்டுறான்னு அவனுக்கு ஒரு அடிச்சு விட்டுறது அவர் ஐநூறு நீங்கள் ஐநூறுல நிற்க மாட்டிங்கன்றது அவனுக்கு தெரிஞ்சதனால அவன் அந்த உளவியலை பயன்படுத்திக்கின்றே இருப்பான் அதான் உலகத்தில் எவ்வளவு தாராளமாக நடக்கிறவனும் கம்பெனிக்கு போனீங்கன்னா என்ன செஞ்சிடும் அந்த மனோநிலைக்கு அவன் வந்துடுறதுக்கான காரணம் என்னென்னா நம்ம கொடுக்குற தர்பியாக்கேற்ற மாதிரி தான் இவன் என்ன செய்வான் திருப்பி வரப்போகிறான் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அது சரியாக இல்லையா ரெண்டாவது இதே மாதிரி வீட்டில் நம்ம நடக்கிற டைமில் அந்த மாதிரி இல்லாட்டியும் கூட எளிமை என்ற தன்மையை நம்ம பழக்கினோம் என்றால் கிடைக்கிற நேரத்திலையும் சரி கிடைக்காத நேரத்திலையும் சரி ஆடம்பரத்தை பழக்காமல் ஏழ்மையும் அல்ல ஏழ்மையும் அல்ல ஆடம்பரமும் அல்ல எளிமை என்றதை பழக்கினோம் என்றால் எளிமை அப்படின்றது என்ன அப்படின்னா கிடைக்கிற டைமில் அள்ளி முடிக்கிறதல்ல அது சாதாரணமாக எங்களுக்கு எது இருந்தால் போதுமோ வறுமைக்கு போகாத அளவில் எது இருந்தால் போதுமோ அந்த லெவலில் நம்ம செஞ்சுக்கொள்ளும் இதனால் நமக்கு என்ன வரப்போகுது இது எவ்வளோக்கு தேவை என்ற லெவலில் நம்ம நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுடைய அந்த ஆடம்பரத்தன்மை அல்லது எளிமைக்கு எதிரான தன்மை அவங்களுக்கு என்ன செய்யாது இருக்காது ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கடா இதுலேயும் தவறு விட்ற இடங்கள் என்னென்ன போறோம் சொல்கிறேன் இந்த தன்மை வந்து பெண்கள்கிட்ட வாரதை இதுவிலக்காக சிலர்கிட்ட அது இயற்கையாகவே இருக்கலாம் ஆனால் ஒரு கணவன் மனைவி என்று வாழ்கிற டைமில் ஒரு மனைவி வந்து பெரும்பாலான ஆரம்ப கட்டங்களெல்லாம் கணவனுடைய எளிமைக்கேற்ப வாழுவோம் என்று தான் வருவார் இவர் வந்து அந்த ஆரம்பத்தில் காட்டுற உற்சாகம் இருக்கே இந்த மூணு நாலு மாதத்தில் காட்டுற வாக்குறுதிகள் உற்சாகங்கள் எல்லாம் வந்து அதாவது என்னது மலர்தோ மலர்தூவிய பாதையும் சந்திரனின் ஒளியில் பயணமும் சரியா இப்படி அந்த காட்டின உடனே அது என்ன நடந்துருது என்று சொன்னால் அவங்க வந்து பெண்கள் இயல்பாக அவங்களுடைய இதன் காரணமாக எனக்குரியவர் என்ற அந்த சிந்தனையில் அவங்க அந்த இடத்துக்கு வராங்க நீ திடீரென்னு என்ன செஞ்சிடறான் இவன் யூட்டன் எடுத்துடுறான் சரியா நல்லா இப்படி இப்படி மாறிட்டார் யாரோ கெடுத்துட்டாங்க யாரோ ஆலோசனை கொடுத்துட்டாங்க யாரை அப்படி செஞ்சாங்கன்ட்டு வராங்க பிலை அவங்கட பக்கம் உண்டு ஆனால் இந்த நிலைமை வரக்கூடாத என்ற இதெல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு பூரா ஃபீல் பண்ணி பிரியோசனம் இல்லை பாதை எப்பயோ மாறி பேத்திருக்கும் ட்ரெக் அப்போ நம்ம என்ன நடந்து கொள்ளோன்னா எளிமையை யார் எப்படி பழ சின்ன பிள்ளை பிள்ளைகள்கிட்ட எளிமையை பழக்கிறது எப்படி மற்றவர்கள்ட்ட எளிமையை பழக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம எளிமையாக நம்ம இருந்துடணும் சொல்லி எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எளிமையாக இருந்த ஏழ்மையால் எளிமையாக நம்ம இருந்து கொண்டே வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நல்ல ஒரு பயிற்சி என்ன செய்யும் உருவாக்கும் எனவே பெண்களுடைய எளிமையும் பெண்களுடைய அந்த ஆடம்பரமும் என்ற பகுதி வந்து பெரும்பாலும் ஆண்கள் சார் கணவன் சார்ந்ததாக என்ன செய்யும் இருக்கும் என்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது அதாவது ரசூல் சல்லாம் சின்ன எளிமை ஏழ்மையால் வந்ததா அது தெரிஞ்சுக்கிறோன்னு நம்ம சொன்ன ஏழ்மையில் வந்து எளிமை லேசாக விளங்கும் அப்போ ரசூல் சல்லாவசன் எளிமை வந்து ஏழ்மையால் வந்ததா அவங்க தேர்ந்தெடுத்து கொண்டதா என்று பார்த்தீங்கன்னா அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டது என்ன காரணம் என்றால் சிலர் சொல்லுவாங்க ரசூல்லாங்க வறுமையை கொண்டார்களா வசதியை தேர்ந்தெடுக்கொண்டா ரசூலா வறுமையை தேர்ந்தெடுக்கலை வசதியும் தேர்ந்தெடுக்கலை எளிமையை தேர்ந்தெடுத்துக்கொண்டாங்க ரசூலாங்கை தேர்ந்தெடுத்துக்கொண்டது என்ன ஏளிமை அப்படின்றத ரசூல்லாங்க கூட இருந்தது ரசூலாங்கை எப்படி வறுமையை கொள்வார்கள் மனைமார்கள் இருக்கிறாங்க புள்ளைகள் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்குரிய தேவைகள் இருக்குது அவள் வறுமையை தேர்ந்தெடுக்க இயலாது ரசூல் சல்லாலும் எளிமையை தேர்ந்தெடுத்துக்கொண்டார்கள் அதாவது எவ்வளோ போதும் அவ்வளவு அப்படி என்ற அமைப்பில் ரசூலாங் இருந்தார்கள் அதனால தான் ஒரு செய்தி வருது எப்படி ரசூலாங் எளிமையை தேர்ந்தெடுத்துக்கொண்டார் நம்ம பார்க்குறோம்னா மா அக்க ரசூல்ல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் அலஹிவானின் தட்டு வைத்து ஒரு மேசை வைத்து அதுக்கு மேல் நபி அவர்கள் சாப்பிட்டது கிடையாது சட்டம் அல்ல சுண்ணத்தும் அல்ல நபியோட வளமையில் நபியவர்கள் ஒரு மேசை வைத்து அதுக்கு மேலே தட்டை வச்சு அதுக்கு மேலே போட்டு என்னது நபியவர்கள் சாப்பிட்டது கிடையாது அதை கூட ரசூல் சலல்லாஹ் உலை வசல்லம் அவர்கள் ஆடம்பரமாக அவங்களோட லைஃபுக்கு பார்த்துக்கிட்டாங்க மற்றவர்களை தடுக்கவில்லை அவங்களோட லைஃபுக்கு ரசூல் சலால்ஸ் என்ன பார்த்தாங்கன்னா இப்படி இருந்து இதில் உணவை வச்சு ஹெவான்ன்றது இப்படி அளவுக்கு மேசையில் நம்ம கீழே உட்கார்ந்தாலும் ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே என்ன சாப்பாடு வச்சு உண்ணக்கூடிய நிலைமை ரசூர் செல்லா உலகம் அவங்க அதை விரும்பவில்லை எப்படி சொன்னாங்கடா ஆ குழு கமாய குழு லாபுத் ஒரு அடிமை சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவானோ அது மாதிரி நான் சாப்பிட்டு கொள்கிறேன் சொல்லலாம் நிலத்தில் தரையில் உட்காந்து நிலத்தில் உட்காந்து அதில் என்ன செய்வா அவர் சாப்பிடு ரசூல் சல்லாசிம் அவர்கள் சாப்பிடுவார்கள் பார்க்குறோம் இது இதுலேயே தெளிவாக விளங்குது ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்களுக்கு இது தேர்வா விதியான்னு விளங்குது ஏன்னா அவர் மேசை எடுத்துக்கொள்கிற அளவுக்கான இன்மை அதாவது வசதியின்மை இன்மை என்பதில்லை நிறைய நபித்தோழர்கள் அன்பளிப்புகள் கூட என்ன செய்யலாம் வரலாம் ரசூலாங்க அதை என்ன செஞ்சாங்க இப்படி இப்படித்தான் நம்ம நடந்து கொண்டார்கின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போ இந்த நடைமுறை ரசூல் சரலாவுடைய தனக்கு எளிமையை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் நம்ம கீழே ஒரு சுஃப்ராவை போட்டு நம்ம சாப்பிட முடியும் என்கின்ற நேரத்தில் நம்ம ஏன் அதுக்கு மேலே என்ன இப்படி ஒன்று வச்சு செய்யணும் அப்படின்னு ரசூலாங்க நினைக்கிறாங்க அதை தவிர்த்து கொள்கிறாங்க ஆனால் மற்ற நபித்தோழர்களுக்கு வசதியை விரும்பினாங்க மற்ற நபித்தோழர்களுக்கு வசதியாக வாழணும் சொல்லாம் விரும்பினா தனக்கு எளிமையை மட்டும் என்ன செஞ்சாங்க விரும்பினாங்க சில நேரங்களில் எளிமை நாட்டுக்கு நாடு ஊருக்கு ஊறு வித்தியாசப்படும் எளிமை நாட்டுக்கு நாடு நீங்கள் இங்கே வாகனம் வச்சிட்டிக்கிறதுக்கு ஊரில் வாகனம் வச்சுட்டு அது வித்தியாசம் இருக்குது இங்கே சுஃப்ரா போட்டு கீழே சாப்பிட்றதுக்கும் ஊரில் சுஃப்ரா போட்டு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதையும் புரிஞ்சிக்கிறோம் நம்ம அலமந்தில்லா நம்மகிட்ட எளிமையாக இருக்குது நம்ம இங்கே சுஃப்ரா போட்டு தானே சாப்பிட்றோம் நீங்கள் சாப்பிட்ற பல இடங்களை நினச்சி பாருங்கள் அதில் சூப்பராக போடுவீங்களா என்னது நினச்சி பாருங்கள் அதில் உங்களுக்கு எளிமை இருக்கா இல்லையான்னு விளங்கும் எந்த இடத்துல எளிமை ஏன்னா நம்ம வாழ்கிறது இந்த வாழ்க்கை அப்படின்னா சொர்க்கத்துக்கும் உலகத்துக்கு மாதிரி தான் வாழ்ந்துட்டிருக்கிறோம் ஃபொரீனில் வாழ்ற வாழ்க்கை அது எப்படி அது சொர்க்கத்துக்கு இப்போ நம்ம சொர்க்கத்தை நம்ம நம்பிட்டு நம்ம எப்படி வாழ்வோம் இந்த உலகத்தில் சிம்பிளாக சாதாரணமாக கட்டுப்பாடோட கொஞ்சம் இது வெண்ண ஏன்னா சொர்க்கத்து போய் நம்ம நல்லா வாழ்க்கிறதுக்கா அதே மாதிரி தான் நம்ம நாட்டை சொர்க்கமாக வச்சுக்கோங்க இப்போ இங்கே என்ன செய்வோம் சாதாரண ரெண்டுக்கு சாதாரண உடோடு அங்கே போனால் மாளிகைக்கும் சரியா அங்கே எல்லா செட்டப்பும் அப்படியே சொர்க்கத்துக்கு மாதிரி ரெடி ஆகிருக்கும் இங்கே உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்ற மாதிரி இங்கே வாழ்ந்துட்டிப்போம் ஏன் காரணம்னா மருமைக்கு சேர்க்குறோம் எங்கள் மரும நம்மளோட ஊர் சரியா அதுக்கு நம்ம சேர்க்குறோம் இங்கே சிம்பிளாக வாழ்வோம் சிம்பிள் எல்லாமே சிம்பிளாக வாழ்வோம் காட்ட வேண்டிய இடம் இங்கே இல்லை இங்கே இங்கே எல்லோரும் சிம்பிளாக தான் நம்மளும் சிம்பிளாக தான் ஆகியதா அது அப்படி இருக்கும் இங்கே சிம்பிளே காட்டுதலாக மாறும் சரியா அவர் அவ்வளோ வசதியாக இருந்து சிம்பிளாக இருக்கிறார்கிட்ட சொல்ல இல்லாத அளவில் மாறும் பெரும்பாலும் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் இல்லை ஆனால் அங்கே தான் நமது உண்மையான அந்த சொர்க்கத்தில் தான் சொர்க்கம் பண்ணி நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கடா அல்லாஹால சொல்கிறூன்ன மசானிய அல்ல அல்லக்கும் தஹ்லுதூன் நீங்கள் வந்து கோட்டை கொத்தலங்களை கட்டுகிறீர்கள் நிரந்தரமாக வாழுகின்றவர்கள் போல் பொருந்து வாய்ந்த இந்த ஊருக்கு எங்களுக்கு இந்த வசனம் நம்ம ஹொரியனில் வைக்கிறோம் முப்பது வருஷத்துக்கு விற்கிறோம் அப்படியாக கட்டிக்கிறோம் நாங்கள் ரெண்ட்டுக்கு தான் வைக்கிறோம் இங்கே நாங்கள் கூலிக்கு தான் வைக்கிறோம் அப்படியே கூலிக்கு நல்லா பணம் கிடைச்சாலும் வசதியாக வாங்குவோமா ஒரு கட்டில் போதுமாப்பா ஒரு சாதாரண ரூம் போதுமாப்பா இந்த பாத்ரூம் போதுமாப்பா எனக்கு எவ்வளோ எளிமையாகிக்கிறோம் இதை வச்சு முடிவெடுத்துறேயாது இதை வச்சு முடிவெடுத்துறேயலாது அப்படியே நம்ம நம்ம சுருக்கமாக நினச்சிட்டிங்கிற கூடிய ஊருக்கு திருப்பினீங்கன்னா தலைகிலாம் மாறிடலாம் எல்லாமே தலகிலாம் மாறிடும் அங்கே ஒரு ஹோன் சத்தம் கூட நமக்கு என்னது இனிமையானது நம்ம வாக வாகனத்தில் அந்த லெவலில் நம்ம இருந்துட்டிருக்கிறோம் எனவே சிம்பிள் அப்படின்றது நம்ம அழகாக சிம்பிளிசிட்டியாக வாழ்கிறதுன்றது சூழலை வச்சு நம்ம என்ன செய்யணும் முடிவெடுக்கணும் நம்ம கொண்டோமா இல்லையான்னு கல்புக்கு தான் என்ன அது தெரியும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது ரசூலுல்லா இசல்லாஹூலி வசல்லாம் அவர்கள் எளிமையை சொல்கிற நேரத்தில் மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு இடம் வந்து எளிமையில் வந்து இப்போ இதெல்லாம் நம் நாம் சார்ந்தது மற்றவர்களோடு நஷ்டப்படாத விஷயங்கள் இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டமும் மக்களோட பழகிறதா மனைவியோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் பேச்சு வழக்களாக இருக்கலாம் திருத்துறதா இருக்கலாம் மனிதன் தாராளத்தை எளிமையை மிகவும் குறைக்கிற இடம் தெரியுமா கொடுக்கல் வாங்கல எளிமை வந்து அங்கே வாடுறதே கஷ்டம் அங்கே அசில் சண்டை தான் கொடுக்கல் வாங்கல அடிப்படை என்ன சிலதில் உலகத்தில் விளங்கிக்கொள்ளணும் அடிப்படைகள் என்ன சில குணங்களில் விளங்கிக்கொள்ளணும் சில குணங்களில் விளங்கிக்கொள்ளணும் அடிப்படை என்ன அப்படின்ட்டு அதில் வந்து நல்லது இருக்கும் ஆனால் அதில் கொஞ்சம் நல்லது இருக்கும் கூடுமென்றும் அதில் கொஞ்சம் என்னது கெட்டது இருக்கும் இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கலைன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து அசுல் என்ன தெரியுமா கடும் போக்கு தான் இருக்கும் கடும் போக்கு நம்மட பணத்தை அவன் எடுக்க போகிறான் அவன்கிட்ட பொருளை நான் எடுக்க போகிறேன் சட்டப்படி எடுக்கிறதுன்றது வேறு ஆனால் அந்த இடத்துல மைண்ட் செட் என்ன அவன்கிட்ட நான் எடுக்க போகிறேன் ஏண்டதை அவன் எடுக்க அவன் அதை பெருமையாக நினைக்கிறான் நான் இதை பெருமையாக நினைக்கிறேன் இதை மாற்றி அதை எடுக்க போகிறேன்டா தெரியாமலே அந்த சண்டை அசுலில் இருக்கும் அதனால தான் எவனும் சண்டை பிடிக்காமல் ஒன்றும் வாங்குறதில்ல ஒரு பொருளை போய் சண்டை பிடிக்காமல் வாங்குறதே இல்லை எப்படியாவது அவன்கிட்ட உண்டை சொல்லி அவனை பொய்காரனாக மனசுக்குள்ளே நினச்சி அவனை ஏமாலியாக நினைச்சி அல்லது அவன் ஏமாத்துக்காரனாக தான் வாங்குறான் அப்படித்தான் அவன் சொல்லுவான் அப்படின்றோம் என்ன சொல்லுவோம் அப்படித்தான் அவன் சொல்லுவான் அவன் என்ன நினைப்பான் இவன் இப்படி தான் சொல்லுவான் அந்த கடையில் பார்த்தேன் இந்த கடையில் பார்த்தேன் இவன் பொய் தான் என்ன செய்வான் சொல்லுவான் இந்த மைண்ட் செட் தான் எல்லாேருக்கும் எவ்வளோ நேர்மையானவன் ஆயிட்டாலும் தொண்ணூறு சதவீத ஒரு கடைக்கு போய் போய்ட்டா இவன் ஒரு பொய்காரன் அந்த நீயத்தோடு தான் பொருள் வாங்குறது அவன் இவன் நிறைய பொய் சொல்லுவான் எதுக்காக வேண்டி இந்த அந்த கடையில் விசாரித்தேன் இந்த கடையில் விசாரித்தேன் ஊரில் சாதாரணமாக ரோட்டில் விழுவுறத இங்கே விற்றுட்டிக்கிறான் என்ற லெவலில் பேசுவான் அவன் ஆயிரம் சொல்லுவான் இவன் சொல்லுவான் ஐம்பதுன்றான் எப்படி சார்ந்தான் அப்போ தான் ஐநூறுக்கு வருவான்ண்டு ஒரு காயிதா என்ன அப்படி அவனும் பழகிக்கிறான் இவனும் பழகிக்கிறான் அப்படி ஒரு சண்டை போராட்டத்தோட எடுத்துட்டு வீட்டுக்கு போய் அங்கேயும் சண்டை என்ன காரணம்டா இதையே எடுத்துகிட்டு வந்தீங்க இந்த கடையில் நானூறுவாக்கு வச்சுக்கிறான்னு சொல்லி என்னது அடுத்த பிரச்சனை என்ன செய்யும் வரும் டோட்டலாக சண்டை பிடிச்சி தான் நம்ம அதை அனுபவிக்கவே போகிறோம் ரசூல்லாங்க சொல்கிறாங்க இப்படி செய்யாதீங்க ரசூல்லாங்க வழிகாட்டல் இது கடமை இல்லைன்னு சொல்ல இதை வந்து கடமையாக்கலை ரசூல்லாங்க கடமை ஆக்கல ஆனரசூலன் ஒரு வழிகாட்டல் சொல்கிறாங்க இப்படி செய்யாதீங்க ஏனண்டா இதில் நீங்கள் சில வேலை சரியையும் அடையலாம் ஒரு ஐம்பது வீதம் நீங்கள் சரியை அடையலாம் சரியான ரேட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் ஏமாற்ற படலைன்ற இடத்துக்கு வரலாம் நீங்கள் திறமையானவரண்ட இடத்துக்கு வரலாம் அவரை சிலர் வச்சுக்கலாம் அவரை தான்ப்பா ஷப்பிங்கை கூட்டிகிட்டு போகணும் ஏண்டா அப்படி ஒரு உச்ச உச்சகட்டத்தில் இறங்கி வேலை செய்வார்ன்ற மாதிரி நமக்கு வாங்கி தருவாரன்றதுக்கா நமக்கு சரியான முறையில் அவருக்காகவும் வாங்குவார் மற்றவர்கிட்ட வாங்குவாரன்றதுக்கா என்னால் அது முடியாது எனக்கு அந்த தன்மை இல்லைன்னா பாது அல்லா உனக்கு இயற்கையாக ஒரு நல்ல தன்மையை தந்திக்கலாம் அது ஏ இன்னோட சேர்ந்துக்கு எடுத்துக்கொள்ளணும் அவருக்கு அது சோதனை ஆகிக்கலாம் அவருக்கு அது மன்னிப்பிரிக்கலாம் நீ அதில் மிக்ஸ் ஆகிக்கிறாய் ஆனால் அப்படி எடுத்து போய் போகணும்னு நினைக்கிறான் ஒரு இதை வந்து ரசூர்சல்ல சொல்கிறாங்க ரஹிம் அல்லாஹும் அல்லாஹு தாலா ரஹ்மத்து செய்யட்டும் ஒரு மனிதனுக்கு இதா பா வ வ வாங்கினாலும் தாராளத்துடனும் விற்றாலும் தாராளத்துடனும் கடனை திருப்பி கேட்டாலும் தாராளத்துடனும் நடந்து கொள்ளக்கூடிய மனிதனுக்கு அல்லா ரஹமத்து செய்வானாக அப்படின்னாங்க ரசூசராசன் எப்படி செய்தி வாங்கினாலும் தாராளத்தன்மையோடு விற்றாலும் தாராளத்தன்மையோடு அதுபோல கடனை திருப்பி கேட்குற நேரத்திலும் தாராளத்தன்மையோடு சில அறிவிப்பில் கடனை கதா செய்கிற நேரத்தில் திருப்பி கொடுக்குற நேரத்திலும் தாராளத்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானா இது தாராளம் என்ற தன் குணம் ஒன்று இருக்குது அதில் தான் வரும் ஆனால் எளிமை குணத்துடைய விளைவு அது எளிமை குணத்துடைய விளை அரபில் தாராளத்துக்கு சொல்லுவாங்க சமாஹா சமஹாண்டு இது நம்ம தலைப்பு யுசுர் எளிமை தைசிர் தான் எங்களோடய தலைப்பு ஆனால் இதனுடைய விளைவு அது கோபத்துடைய விளைவு கொடூரம் என்ற மாதிரி இதனுடைய என்னது அதாவது எளிமையுடைய விளைவு வந்து இது இந்த இது வரைக்கும் அப்போ தாராளத்தன்மையோடு விற்க ஒத்த வந்து ஒரு பொருளை வைக்கிறான் ஐநூறுரூவாட பொருள் வியாபாரி என்ன நடந்து கொள்ளுன்னா நமக்கு இதில் பொதுவாக இந்த ஊரில் வந்து ஒரு நூறுரூவா வச்சு தானே செய்வாங்க விற்பாங்கண்டா அவன் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வச்சா கூட மார்க்கெட்டியாக பிழை இல்லை ஒரு அறநூற்றம்பது ஆனால் இந்த பொருள் கிடைக்கல கடைசி பீஸ் தான் நம்மகிட்ட இருக்குதுன்றதுக்காக வேண்டிய ஆயிரம் அப்படி வச்சிடறான் வாங்குறண்டா வாங்கு நீ வாங்கித்தான் ஆகணும்னு அவனுக்கு தெரியும் ஆயிரம் வைக்க இவன் தாராளமாக நடந்து கொள்ளல ஆனால் ஹலால் ஆனால் என்ன ஹலால் அவனுக்கு கிடைச்ச லாபம் ஹலால் ஆனால் சம்ஹனில் அல்லாஹைய கருணை உனக்கு இந்த வியாபாரத்தில் இல்லை ஆனால் நீ செஞ்சது ஹலால் நீ செஞ்சது ஹலால் அல்லாஹ்வுடைய கருணை உனக்கு இதில் இல்லை நீ என்ன செய்கிறானா அறுநூத்தம்பது தான் நான் விற்கிறது முடிஞ்சால் ஒரு எழுநூறு தாங்க ஏண்டா இது லாஸ்ட்டு இது அறுநூத்தம்பது அந்த ஓகே அப்படின்னு சொன்னால் நீ தாராளம் நீ வந்து தாராமன் தான் வாங்குறவன் சில பொருட்கள் இருக்குது நம்ம எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இவனுக்கு அல்லது இவன்ட்ட மட்டுந்தான் இருக்க இவன் எனக்கு வித்து ஆகணும் கடை க்ளோஸ் பண்ண போகிற டைம் அதனால் இவன் விற்றுத்தான் ஆகணும் குறிப்பாக இந்த புக் ஸ்டால்களெலாம் நடந்த பெரிய இன்டர்நேஷனல் போட்டு அந்த கடைசி தான் வாங்கணும் அப்போ தான் அவன் சாவான்ற லெவலுக்கு போகிறது விளங்கிட்டா அவன் விற்றுட்டு போய் தான் ஆகணுன்றதுக்காக வேண்டி அந்த பிரிண்டிங் சார்ஜ் கூட இல்லாத லெவலுக்கு புக்க வாங்கிட்டு வந்துடுவாங்க ஏன்னா அவனுக்கு தெரியும் இதை கொண்டு போய் இனி இந்த புக்கை இவன் வாங்கி இங்கே வாங்குறதே பெரிய விஷயம் அப்படின்ற லெவலில் தான் அவன் விற்பான் அவள் புக்கே விற்கிறான் என்ற ஒரு கருணையுமே இருக்காது அவனை கூட அந்த அப்படி தான் எடுப்பான் பறித்து எடுக்கிற மாதிரி தான் என்ன செய்வான் எடுப்பாங்க இந்த மாதிரி நட்ட ஹலால் இல்லை ஆனால் அது உனக்கு வரக்கத்தில் இன்னொன்று செய்வாங்க அசருக்கு பிறகு ரசூல்லாங்க சொல்கிறாங்க யார் பொருள் மீது சத்தியம் பண்ணி விற்கிறாரோ அது வரக்கத்து நீக்கப்படுமன்றாங்க பொய் சத்தியம் அல்ல உண்மை சத்தியம் வல்லாகி இந்த பொருள் ஒரிஜினலான பொருள் வல்லாகி இந்த பொருள் நல்ல பொருள் உண்மையை சொல்கிறான் ஆனால் வல்லாகிய யூஸ் பண்ணுறான் ஏன்னா அசருக்கு பிறகு உள்ள டைம் பிஸ்னஸ் க்ளோஸ் ஆக போகுது மூட போகுது விற்கணும் அதனால் மேக்ஸிமம் சத்தியத்தை யூஸ் பண்ணுறது உண்மையாக சத்தியத்தை யூஸ் பண்ணுறா மொஹிக்கத் பரக்கத் ஹூ அவருடைய பரக்கத் அழிக்கப்படும் நாங்கள் ரசூலா வியாபாரம் ஹலால் நடந்த வியாபாரம் ஹலால் நம்ம என்ன நினைக்கிறோம்டா பரக்கத்தை அழிச்சா ஹராம் ஹராம் இல்லை ஹலாலையும் பரக்கத்து இல்லாமல் இருக்கும் ஹலாலையும் பரக்கத்து இல்லாமல் இருக்கும் அவருடைய பரக்கத்தை அழிக்கும் ஏண்ட தாராளம் காட்டலவர் சத்தியத்தை யூஸ் பண்ணுறான் அப்போ சொல்கிறாங்க ரசூல்லாங்க அல் அல் அதாவது இந்த அல் ஹலஃப் சத்தியம் பண்ணுறது முன்ஃபிகுன் லிஸ்ஸிலா பொருளை விற்கும் உன் சத்தியம் பொருளை விற்கும் ஆனால் மும் ஹகுண்டில் பரக்கா வரக்கத்தை அழிக்கும்னாங்க எனவே தாராளத்தன்மையோடு வாங்கி விற்கக்கூடியவருக்கு வரக்க செய்கிறேன்னு சொன்னால் பிடிச்சா வாங்கிறது சண்டை பிடிச்சி தொத்துறது இல்லை அடுத்து கொஞ்சம் கிலோமீட்டர் போய் பார்க்குறது விலைய சொல்லி அப்படி போய் பார்க்குறது அழைச்சாண்டா நமக்குலாம் இல்லைனா யூ டேனில் வரது மறுபடியும் இங்கே எதே கிடைக்கும் ஒரேடியா வரது இல்லை கௌரவ பிரச்சனை அங்கெல்லாம் அப்படி சுற்றி வந்து மறுபடியும் அவன்கிட்ட என்ன செய்யுது என்ன இது கோலங்கள் விளங்கிட்டா ஒரு உங்களுடைய மனசு உங்களே அங்கீகரிக்கிறதா அதை அதாவது உங்களுக்குண்டு ஒரு சுய இது இருக்குது அந்த சுய இது உங்களே அங்கீகரிக்குதா அப்போ இது வந்து கூடுதலாக எங்கே காட்டான்னு பார்த்தா இந்த கடலை பருப்பு சாதாரண நூறுவாடை ட்ரெஸ்ஸு அவன்கிட்ட போய் தான் அத்தனை போராட்டத்தையும் சொல்கிறது லக்ஸரியான இடத்துக்கு போய் ஃபிக்ஸட் ப்ரைஸ் அவர் சொல்லிகிட்டு அதில் ஒரு பெருமை வேறு என்னது இந்த கிரெடிட் கார்டை வச்சுட்டு பெருமை அடிக்கிற மாதிரி கடன் கடன் புக் தானே ஊர்ல அது கார்டாக தந்திக்கிறான் அதில் ஒரு பெருமை அதே மாதிரி ஃபிக்ஸட் ப்ரைஸ் உனக்கு தேவை நீ வச்சிட்டிருக்கிறது அதில் ஹராம் ஹலால் நிர்பந்தங்கள் அது அல்லா ஒரு பெருமை நான் சொல்கிறது ஃபிக்ஸட் ப்ரைஸ் அது அப்படி அந்த இடத்துல அப்படி தான் அது அதுக்கெல்லாம் நீ வந்து இந்த சேரியில் உள்ள கடைக்கு போனோன்னு அது ஒரு மட்டம் தட்டி அது ஒரு நினைக்கிறது அப்போ நினச்சி பாருங்கள் அங்கே போட்ட விலையை நம்ம எடுத்துகிட்டு வரோம் இங்கே சாதாரண உள்ள வியாபாரி இட்டு அவன்ட்டு எல்லாம் சண்டை பிடிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட உள்ளத்தில் வந்து எளிமை இருக்குதா எளிமை நம்ம நினச்சிடப்படாது செலவு வாங்குற விஷயத்தில் நல்லா சேவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எளிமை உண்டு இதில் ஒரு எளிமை இருக்கணும் தாங்க சில மக்கள் இருக்கிறாங்க அநியாயத்துக்கு எளிமையாக இருப்பாங்க போனால் எடுத்தால் வந்தாச்சு விளங்கிட்டா போகிறது எடுக்கிறது வந்தாச்சு ரீதியாக பிழை இல்லை ஆனால் அவ்வளோ பெரிய புத்திசாலியும் இல்லை கிளங்கிட்டா அவ்வளோ பெரிய புத்திசாலியும் அவர் ஏனென்றால் இதில் மார்க்கருதியாக பிழை இல்லை சில போல் என்னோட கருணை கல்லாட்ட என்ன செய்யலாம் ஒரு வரக்கத்திரிக்கலாம் இந்த அளவுக்கு நடக்க சொல்லவும் இல்லை ஏமாற சொல்லவும் இல்லை ரெண்டு வார்த்தை பேசு ரெண்டு இது அந்த நேரத்துக்கு நீங்கள் இந்த லெவலில் நடந்துங்கன்றது வேறு எனவே ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் அந்த எளிமையன்றதை நம்ம என்ன செய்ய வேண்டும் ஏமாறுதலாம் கூடாது இதுவும் கூடாது ஆனால் இயற்கையில் நீங்கள் விளங்கி வச்சுக்கோங்க முக்மின் வந்து நிறைய ஏமாற வாய்ப்பு அதிகம் ரசூல்லாம சொன்னாங்க அது முக்மீன் உகர்றும் கரையும் ஒரு முக்மின் சங்கையானவன் ஏமாறக்கூடியவன் நான் புத்தி இல்லாதாலே இல்லை அவன் இந்த அகலாக்குகளை படிச்சிருப்பான் நல்லா நடக்கணும் படிச்சிருப்பான் அல்லாட பரகத்தை படிச்சிருப்பான் ரஹமத்தை படிச்சிருப்பான் அவன் ஏமாத்துறன மாதிரி விளங்கினால் அவனோட சங்கை என்ன செய்ய ஆ ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்ல சொல்லும் நீங்கள் அதை ஏமாலியை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை உயர்ந்த நற்குணம் அது ஏமாறுறவன் திறமை ஏமாற்றுறவன் திறமைசாலியும் இல்லை அது அல்லாஹூத்தாலா ஒரு நாள் அந்த நிர்வாகத்தில் அவனை பிடிப்பான் ஆனால் இவன்ட் அந்த தன்மை என்ன செய்யும் இருக்கும் நாங்கள் நான் சொன்னால் புத்தி இல்லாதனால இல்லை நட்குணத்தால் அவனுடைய தீர் அவனை என்ன செய்யும் அது இருக்கும் அப்படின்ற அர்த்தம் அடுத்தது அன்புள்ள சகோதரர்களே அதாவது பகுதியாக நான் இன்னொரு ஒரு பகுதி கொண்டு வந்திருந்தேன் என்ன எளிமை குணத்துக்கு எதிரான குணங்கள் அந்த எளிமை குணம் இன்மையால் அது வந்து என்னென்ன விளைவுகள் எல்லாம் என்ன செய்யும் வேறு மட்டும் நேரம் என்ன செய்து அது முடிகிறதான ஒரு இறுதி பகுதியை சொல்லி என்ன செய்கிறேன் முடித்து கொள்கிறேன் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்ஷால்லா அது எளிமை குணம் இன்மையால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள் என்ன அப்படி என்று உலகத்திலேயே மறு ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள் என்ற ஒரு பகுதி என்ன செய்தி இருக்குது ரசூல்லாயி அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க தேடுகிற எளிமையை சொல்லி காட்டுறாங்க தேடுகிற எளிமை இந்த இந்த பகுதியோடு அதாவது நான் சொன்னேன் கொடுக்கல் வாங்கலில் இந்த மாதிரி என்ன செய்யணும் அதில் அதை எப்படி தேடணும் என்று சொல்கிற டைமில் ரசூல் வாங்க சொல்கிறாங்க அஜ்மிலு தலபித் துன்யா பூமியை தேடுவதில் நீங்கள் அழகாக தேடுங்கள் நான் பூமியை தேடுவதில் அழகாக தேடுங்கள் சொல்லிட்டு சொன்னாங்க இன்ன முயசரும் உங்களில் ஒவ்வொருவரும் நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று படைக்கப்பட்டிருக்கீர்களோ அதன் பக்கம் லேசுபடுத்தப்படுவீர்கள் உங்களுக்கு ஒன்று கிடைக்கிற மாதிரி இறைவன் விதி இருந்தால் நீங்கள் பதறவான தேடுங்க முயற்சிக்கு தேடணுமே தேடுங்க நீங்கள் இப்படி வந்தாலும் இந்த பக்கம் தான் வருவீங்க இப்படி வந்தாலும் இந்த பக்கம் தான் வருவீங்க எப்படி வந்தாலும் இந்த பக்கம் தான் வருவீங்க அதனால் லேசாக தேடுங்க உங்களுக்கு விதித்தது நீங்கள் போய் அடைஞ்சே ஆகுவீங்க உங்களுக்கு விதித்ததில் நீங்கள் போய் அடைந்தாக தேடுகின்ற பொழுது அழகான முறையில் என்ன செய்யுங்க தேடுங்க முடிவில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிரும் நட்குணங்கள் அழிஞ்சு போய் பேர் அழிஞ்சு போய் மோசமான நிலையில் கடனுக்கு போய் வட்டி எடுத்து அடைவீங்க அது உங்களுக்கு என்று இருந்த விதியை நீங்கள் வழி மாறி போய் என்ன செஞ்சீங்க அடைந்தீர்கள் அழகாக தேடினீங்கடா அது உங்களுக்கு வந்து கிடைச்சே என்ன செய்யும் ஆகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க எளிமையை கடைபிடிக்கிற நேரத்தில் உலகத்தில் இந்த பதட்ட மின்மை நமக்கு நல்ல முறையில் ஏற்படும் பதட்டமின்மை மின்மை பதட்ட மின்மைன்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம தேடுறோம் பதட்டம் இருக்காது ஏன் நம்ம எளிமையாக வாழ்கிறோம் எளிமையாக வாழ்கிறவனுக்கு அந்த பதட்டம் என்ன செய்ய இருக்காது எளிமையை குணம் வைக்கிறவனுக்கு பதட்டம் இருக்காது என்றதை இந்த செய்தி என்ன செய்ய சொல்லுது ரசூல் செல்லலாம் அவளிய அவங்க வீட்டிலேருந்து சாப்பிட்றாங்க நான் இது ஆரம்பத்தில் சொல்லியிருக்கணும் வீட்டிலேருந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்ற டைமில் ரசூல்லான்னு சொன்னாங்க நியமல் அல் அல் ஹல்லு அப்படின்னாங்க வினிகர் வந்து தொட்டு தின்றதுக்கு நல்ல ஒரு என்னது ஆணம் அது ஒரு என்னது இந்த என்ன சொல்கிறாங்க அந்த ஒரு என்ன ஒரு கிரேவி வைங்க சரியா தொட்டு தின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இது தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ஆணம் அப்படின்னு சொல்கிறாங்க ரசோ நம்ம இலங்கை பாதியில் ஆணம்னு சொல்லுவோம் உரங்கிட்டா அப்படின்ற சொல்ல குழம்பு அப்படின்றாங்க சரியா அப்படி சொல்கிறாங்க இப்போ இதில் அறிஞர்கள் இது ரெண்டு விளக்கம் சொல்கிறாங்க உண்மையிலே வினிகர் சூப்பர் என்ற சொல்லாம் பாராட்டிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் ரசூல்சல் இல்லாவிட சனம் கிடைத்ததில் திருப்தியை காட்டுறதுக்கு அப்படி சொன்னாங்க இல்லாட்டி வினிகரில் தொட்டு சாப்பிடுவோம் அப்படிங்க சரியா சாப்பிட இயலாது ரசூல் வினிகரில் தொட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு ரொட்டிய நிய இதாமு அல் ஹல்லு இந்த அதாவது வினிகர் நல்ல ஒரு குழம்பு அப்படின்ற ரசூல் நாங்கள் சொல்லி தொட்டுக்க குரானில் வருது என்னென்னு சொன்னால் அதை வசிபுகன் லில் ஆக்கிலின் நாங்கள் வந்து ஜெய்த்தூனை தொட்டு சாப்பிடக்கூடியவர்களுக்காக ஆக்கியிருக்கிறோம்ன்றான் அப்போ ஜெய்த்தூன் தான் குரான் பாராட்டுறது ரசூல்லாங்க வினிகர் சூப்பர்ன்றாங்க ரசூலாங்க வினிகர் சூப்பராக இதை வச்சு என்ன செய்தி புரிஞ்சுக்கொள்கிறேன்னா கிடைச்சதில் அலம்துல்லா அப்படின்றது கிடைச்சதில் அலஹம்துல்லாங்கிறது இந்த முன்னால் உள்ளவங்களும் சில விஷயங்களை விளங்கிக்கிறோணும் எப்படி நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்குறது யார் சொல்லுவா அவங்கள்ட்ட நல்லா இருக்குதுன்னு பெரும்பாலும் சொல்ல மாட்டான் ஏன்னா அவங்களோட மனசு நோகும் நீங்கள் நல்ல முறையில் முயற்சி எடுத்து தந்திக்கிறீங்க அது கடக்காரண்ட இருக்கலாம் வேற வண்டியாக பிள்ளையாக ஆயிக்கலாம்னு கேட்கவும் கூடாது அதுக்கு சொல்கிற பாரமானவர்கள் அரபில் சுக்கலா இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களுக்கு என்ன சொல்கிறது பாரமானவர்கள் அப்படின்னா என்ன அந்த கேள்வி அப்படி ஹெவியாக இருக்கும் பதில் நமக்கு வராது பதில் வராது நோயாளிகிட்ட போய் எப்படி சோமாயிக்கிறீங்களான்னு கேட்பாங்க உலகிட்டா எப் என்ன பதில் சொல்கிறது அந்த அதுக்கு பேர் வந்து சுமையானவர்கள் சுமையானவர்கள் ஒரு அகலாக் சார்ந்த ஒரு விஷயம் இந்த மாதிரி ரசூல் சலல்லா உலக சிலம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நியாமல் இதாமு அல் நபி அவங்களோட பழக்கம் என்ன சாப்பாடு பிடிச்சா சாப்பிடுவாங்க பிடிக்கலையா அது 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 விருப்பம் இல்லையா வேறு மாதிரி ரசூலாக நினைச்சு அதை டீல் பண்ணிக்கொள்ளுவான் நம்ம அப்படி இல்லை எனவே ரசூல் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களுடைய ஒவ்வொரு இதுலையும் நீங்கள் பார்க்கலாம் எளிமை என்கின்ற அழகான ஒரு நட்குணம் இருக்கிறத பார்க்குறோம் எனவே எளிமைக்கும் ஏழ்மைக்கும் சம்பந்தம் இல்லை எளிமை ஏழ்மையில் விளங்குறதுக்கான காரணம் அங்கே வந்து பொருளாதார மின்மை இருக்கிறதால அது எளிமை மாதிரி என்ன செய்து விளங்கும் சில விஷயங்கள் சில குணங்கள் சில இதில் வெளிப்படையாக விளங்கும் சில இதில் வெளிப்படையாக விளங்காது அதுக்கு இல்லைன்னு அர்த்தம் அல்ல அதனுடைய நிலை அப்படி என்ன செய்து காட்டுது வசதியிலும் எளிமையாக இருக்கலாம் ஏழ்மையிலும் என்னது அதாவது ஆடம்பரத்தோடு என்ன செய்யலாம் இருக்கலாம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அடுத்தது எளிமை என்ற அந்த பகுதி வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் சம்மந்தப்படும் கொடுக்கல் வாங்கல சம்பந்தப்படும் கணவன் மனைவியோடு சம்பந்தப்படும் போல் அகலாக் சார்ந்த விஷயத்தில் இருக்குது நம்ம அனுபவிக்கிற விஷயத்தில் இருக்குது மற்றவர்களை திருத்துற விஷயத்துலலாம் என்ன செய்யும் எளிமையை என்ன செய்யும் சம்பந்தப்படும் என்ற செய்திகளையும் நம்ம பார்க்குறோம் பெண்களுடைய எளிமையை பொறுத்தவரைக்கும் அவர்கள் யார் அவர்களுக்கு செலவுக்கு பொறுப்பாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அகலாக் சார்ந்து என்ன செய்யும் பெரும்பாலும் இருக்கும் என்ற செய்தியையும் இந்த எளிமையின் விளக்கங்களின் ஊடாக நாம் என்ன செய்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் இன்ஷா அல்லா இன்னொரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குமா இருந்தால் எளிமையின்மையுடைய விளைவுகள் என்ன அது என்னதெல்லாம் லைஃப்பில் என்ன செய்யும் பாதிக்கும் என்ற பகுதிகளையும் நம்ம பார்ப்போம் இந்த விஷயங்களை புரிந்ததன் ஊடாக எல்லாவற்றிலும் இலகுவையும் மிகவும் லேசானதையும் பொருத்தமானதையும் வாங்கக்கூடியவர்களாகவும் வாழக்கூடியவர்களாகவும் பழகக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் தாலா இம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக ஹாதாம் ஐந்தி வல் ஐல் மொஹிந்த அல்லாஹ் அகூல் கவுலி ஹாதா வஸ்தஃபுல்லாஹி வலக்கும் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ